வெங்கடாத்ரிசமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷசமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே. பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்நாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன. வேம் கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமா என்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் உள்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. ஆதிசேஷனாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான அத்யற்புதமான இந்த ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 29வது நாமாவளியினுடைய அனுபவம். மாயாகூட விமானாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. மாயாகூட விமானாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மாயாகூட விமானகா என்பது. மாயா அப்படின்னா பெருமாளினுடைய மாயை, விசேஷமான காரியங்களை எல்லாம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிற ஆச்சரியமான ஒரு சக்தி விசேஷம், அல்லது எம்பெருமானுடைய வசந்த சங்கல்பம், அல்லது எம்பெருமானுடைய லீலா விசேஷம், அது மாயை. பெருமாளுக்கே மாயன்னு பேருண்டோ இல்லையோ. வாரா வருவாய் வரமென் மாயா மாயாமூர்த்தியாயின்னு எத்தனை மாய சப்தங்கள் ஆழ்வார்கள் பயன்படுத்துறா. பெருமாள் எத்தனையோ மாயகரமான காரியங்களை பண்ணக்கூடியவன், மாயா சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன். குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்திலே அதனாலதான் திருமலை சேப்பிரான் பகவத்கீதையை சொல்கிற போது மாயன் அன்று ஓதிய வாக்கு அதனை கள்ளார் உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில் அப்படின்னுட்டு கண்ணன மாயன் என்றே குறிப்பிட்டார். மாயங்கள் பண்ணுபவனானபடியினாலே மாயன்னு பெயர். கூட அப்படின்னா மறைத்த அப்படின்னு அர்த்தம். விமானம் அப்படின்றது பெருமாள் எழுந்தருள் இருப்பதான கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான கோபுரம், அதற்கு விமானம் என்று பெயர். தன்னுடைய மாயையினாலே மறைத்த விமானத்தை உடைய ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய மேலோட்டமான அர்த்தம். என்ன சொல்ல வர இருந்த நாமாவளியாலே அப்படின்னா, திருவேங்கடமுடையான் தன்னுடைய மாயையினாலே பலமுறை இந்த விமானமானது மறையும்படி பண்ணியிருக்கிறானாம். ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறச்ச இந்த விமானமும் பெருமாளும் தெரிவா மறைவா தெரிவா மறைவா தெரிவா மறைவா இப்படியே இருந்துருப்பான். முன்னாடி யுகங்கள்ல எல்லாம் அகஸ்தியர் முதலான மகர்ஷிகளினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அல்ப ஜீவர்களான கலியுகத்தவர்களான நம்ம மேல இரக்கம் கொண்டு பெருமாள் எப்போதும் எல்லோர் கண்களுக்கும் விமானமும் பெருமாளும் தெரியும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்னு அனுபவித்திருக்கிறோம் நிறைய முறை. அந்த லீலையை நமக்கெல்லாம் விளக்குவதற்காக இந்த நாமாவளி. தன்னுடைய மாயையினாலே மறைத்த விமானத்தில் உரைகின்ற திருவேங்கடமுடையானுக்கு நமஹா. இந்த விஷயமும் வாமன புராணத்திலே இருப்பது. சங்கராஜா தபஸ் பண்ணின போது உபரிச்சரவசு அகஸ்தியர் முதலானவாள்லாம் பெருமாளை சேவிக்கிறா, சேவித்து ஸ்தோத்திரம் பண்றா. அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய விஷயம், அதற்கு அடுத்த அத்தியாயத்திலே வரக்கூடிய விஷயம் இது, 40வது அத்தியாயத்திலே வரக்கூடிய விஷயம். அப்ப சங்கராஜாவுக்கு பெருமாள் சேவை சாதித்த போது கருட வாகனத்திலே கருடனின் தோளிலே பெருமாள் சேவை சாதித்தான். இவாள்லாம் கூட பெருமாளை சேவித்தா, பெருமாள் உடனே மறைந்து விடக்கூடாது, பல காலம் எங்களுக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா. அதனால ஆனந்த நிலைய விமானத்திலே நான் ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்க போகிறேன், உங்களுக்கு எல்லாம் இந்த சேவையானது ரொம்ப நாள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணி விமானத்தோடே கூட அவளுக்கு பெருமாள் சேவை சாதித்தார். அவளும் கொஞ்ச காலம் பெருமாள் அனுபவிச்சுண்டு வரா அப்படின்ற கதை
அந்த பிரஸ்தாபம் அங்க இருக்கிறது வாமன புராணத்திலே. அகோபத மகாச்சரியம் நூனமேதன் மகாத்மனா அனேன அந்தர்ஹிதம் யஸ்மாத் பூர்வம் தன்னஹ்ய த்ருஷ்யத விமானம் புண்ணியமாச்சரியம் ஜ்வலத் பாஸ்கர சன்னிபம் ஹரிநாத் துருவமேததே ஸ்யாத் அனேனைவ ஸ்வமாயயா அந்தர்ஹிதம் கிருதம் திவ்யம் விமானம் சித்தசேவிதம் என்று வாமன புராணத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அகஸ்திய மகர்ஷி முதலானவர்களுக்கு பெருமாள் சேவை சாதித்த பிரத்யட்சமா வாழலாம், பெருமாளை சேவித்தா, பிரத்யட்சமா சேவித்தா, அர்ச்சாவதாரமாக இல்லாமல் பிரத்யட்சமா நேரையே பெருமாளை உள்ளது உள்ளபடி சேவித்தா. அப்படி பெருமாள் சேவிச்சுண்டே இருந்தார், இவ பிரார்த்திச்சுண்டா கவலைப்படாதீங்கோ நான் உங்களுக்கு சேவை சாதிப்பேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு விடுறாரு. உங்களுக்கு கொஞ்ச காலம் சேவை சாதிப்பேன்னு என்ன நன்னாடி இங்க அனுபவிக்கலாம் அப்படின்னுட்டு மறைஞ்சு விடுறாரு பெருமாள். சொல்லிட்டு ஏன் மறையணும் அப்படின்னா, ஸ்வயரூபத்தோடையே பெருமாள் ரொம்ப நேரம் சேவை சாதிக்கிறதுக்கு இல்லை, அதனால தன்னுடைய பிம்பமா அர்ச்சாவதாரமா பெருமாள் சேவை சாதிப்பார் அப்படின்னுட்டு பெருமாளுடைய திருவுள்ளம், அப்படி சேவை சாதிக்கணும்ன்றது பெருமாளுடைய திருவுள்ளம், அதனால மறைஞ்சுட்டார். இவா பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறதா சொல்றாரு, அதனால யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம், பெருமாள் அனுபவிக்கலான்னுட்டு இவா பெருமாளை நேர சேவித்த அனுபவத்தை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துட்டு இருக்கிறா, பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கா ரிஷிகள் எல்லாம் சேர்ந்துண்டு. அப்படி பண்ணிட்டே இருக்கிறச்ச சுவாமி புஷ்கரணியனுடைய தென்கரையிலே இவா பல வருஷ காலம் அந்த திருவேங்கட மலையில சுவாமி புஷ்கரணியனுடைய கரையிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தினம் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானை நோக்கி தபஸ் பண்றது, ஜபம் பண்றது, பெருமாளினுடைய வரவுக்காக காத்துட்டு இருக்கிறதுன்னுட்டு அந்த சுவாமி புஷ்கரணி கரையிலேயே பல வருஷ காலங்கள் கழித்துட்டு இருக்கா. ஆனா இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவ அதி ஆச்சரியமா அழகு சொட்டக்கூடிய தகதகான் அப்படியே சூரியனை போல மின்னக்கூடிய ஒரு விமானத்தை பார்த்ததே இல்லைவா. பெருமாள் வந்து சேவை சாதித்தார், கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் சேவை கொடுப்பேன்னு சொன்னார், மறைஞ்சு போயிட்டார். அந்த அனுபவத்தில இருந்து இவா வெளியில வரவே இல்லை. அதுக்குள்ளாவே சுவாமி புஷ்கரனுடைய தென்கரையிலே, அதாவது இப்போது ஆனந்த நிலைய விமானம் இருக்கிற இடத்திலே, திருமலை திருப்பதி பெரிய கோயில் இருக்கிற இடத்திலே, இவாளுக்கு தகதகதகான்னு 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடே ஒரு விமானம் கண்ணை பறிப்பதாக அத்தனை ஆச்சரியமா ரத்தன கற்கள் எல்லாம் பதித்து இவா கண்ணில் படுறது. இவாளுக்குள்ள பேசிக்கிறா, எத்தனையோ வருஷ காலம் இந்த இடத்துல நாமெல்லாம் வாசம் பண்ணிட்டு வந்தோமே, ஒரு நாள் கூட இந்த அற்புதமான விமானத்தை நாம இங்க பார்த்தது இல்லையே. பெருமாள் தான் தன்னுடைய விசேஷ சக்தியாலே, சங்கல்பத்தினாலே, ஆச்சரியகரமான தன்னுடைய மாயையாலே இந்த விமானத்தை மறைத்து வைத்திருக்க வேணும், இது பெருமாளுடைய லீலையாத்தான் இருக்க வேணும் அப்படின்னுட்டு இவாள்லாம் பேசிக்கிறான். அப்படி பேசின்ற போதும் கூட அதி ஆச்சரியமா எம்பெருமானுக்கு என்ன அழகு, என்ன வசீகாரம், என்ன சக்தி உண்டோ அது அத்தனையும் இந்த விமானத்துக்கும் இருக்கிறது. பெருமாளை பார்த்தா எப்படி பெருமாள் அப்படியே நம்மளை அப்படியே காந்தம் போல கவர்ந்து இழுக்கிறாரோ, வா என்னுடைய முழுமையான அழகை நன்னா அனுபவி, என்னிடத்திலேயே உழுந்து கட, என் திருவடியை புடிச்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன்னுட்டு பெருமாள் எப்படி தன்னுடைய திருமேனி அழகை, தன்னுடைய வடிவழகை காட்டி நம்மளையெல்லாம் வசீகாரம் பண்ணி அந்த மாய மயக்கினால தன்னிடத்திலேயே வச்சுக்கிறானோ, அடிக்கடிக்கு மலைக்கு போனோம் பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணத்தை மனசுல கொடுத்துட்டே இருக்கானோ, யாரானா மலைக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா கூட உடனே நமக்கு தோன்றதோ இல்லையோ, நாமளும் போனோம், நாம எப்ப போக போறோம், பெருமாள் நமக்கு எப்ப சேவை சாதிக்க போறான்னுட்டு அந்த அழகை காட்டி நம்மளை வசீகாரம் பண்ணக்கூடிய சக்தியானது பெருமாளிடத்திலே நிறையவே உண்டு, குறிப்பாக திருவேங்கடமுடையான இடத்திலே நிறைய உண்டு. அந்த வசீகாரம், அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி, ஒரு முறை வரவால திரும்ப திரும்ப வாங்கோன்னு தன்னிடத்திலே அழைத்துக் கொள்கிற சக்தி, அந்த கவர்ச்சி பெருமாள் எழுந்தருளி இருப்பதான இந்த ஆனந்த நிலைய விமானத்துக்கும் கூட உண்டு. பெருமாளுக்கு எத்தனை விசேஷ சக்திகள் உண்டோ அது அத்தனையும் விமானத்துக்கு உண்டு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு பிராப்தம் ஆகல, பெருமாள் சேவிக்கிற சமயத்தை தவற விட்டுட்டோம், இல்ல பெருமாள் சேவிக்கிறதுக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டி இருக்கிறது, 10 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம் எல்லாம் காத்துட்டு இருந்தாதான் சேவை கிடைக்கணும்ன்றா. அந்த மாதிரி சமயம் மலைக்கு வரணும்னு ஆசையோட வந்தா எடுத்து அத்தனை மணி காலம் கால் கடுக்க காத்துட்டு இருந்து பெருமாள் சேவிக்கிறதுக்கு வயசோ சரீரமோ ஒத்துழைக்காது, என்ன பண்ணலாம்? சுவாமி புஷ்கரணியை கையை கூப்பிட்டோ, ஆனந்த நிலைய விமானத்தை கையை கூப்பிட்டோ வராக பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம்.
ஏற்கனவே போரச்ச மலையை சேவிச்சுடுறோம், மலை ரூபமா பெருமாளை சேவிச்சுடுறோம், சுவாமி புஷ்கரணியும் ஆனந்த நிலைய விமானமும் வராக பெருமாளையும் சேவித்துடுறோம்னா திருவேங்கட தரிசனமானது பூர்த்தியாகிறது. அப்படி பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான அழகு, அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகார சக்தி, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷ மகிமை, அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஆனந்த நிலையத்திற்கும் உண்டு. ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்து சேவித்தால் சாட்சாத் பெருமாளையே சேவித்தது போல. ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்து ஏதானும் மனதிலே பிரார்த்தித்துக் கொண்டால் கூட அது சாட்சாத் திருவேங்கடமுடையானிடத்திலே வைத்த பிரார்த்தனை, அதனால பெருமாள் அனுகிரகம் பண்ணினா அந்த பிரார்த்தனை நிறைவேறது போல, ஆனந்த நிலைய விமானத்தினிடத்திலே வைக்கப்பட்ட பிரார்த்தனையும் கூட நிறைவேறும். ஏன்னா அந்த விமானமானது சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபமாக, பகவானுக்குள்ள அத்தனை சக்திகளும் உள்ளதாக, பகவான் எப்போதும் அதன் அடியிலே உறைவதாக இருக்கிறபடியினாலே பகவான் வேற, விமானம் வேறு இல்லை. ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் கூட அவர் பரம பதிக்கிற தசையிலே அவருடைய சிஷ்யெல்லாம் சேர்ந்துண்டு, சுவாமி வாழ்நாளெல்லாம் கூட தேவரீர் எங்களோடய இருந்து நல்லது கெட்டதுகள் எல்லாம் சொல்லி எங்களை அனுகிரகிச்சது, சுவாமி இருக்கார் எல்லாத்தையும் சொல்றதுக்கு, நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு நாங்கள்லாம் தைரியமா இருந்துட்டோம், இப்ப சுவாமி மறைய போறேன், பரம பதிக்க போறேன், நான் பரம பதிக்கிற காலம் வந்துடுத்தோன்னு சாதிச்சுட்டது, இன்னும் 4 நாள்ல பரம பதிக்கிறேன்னு சாதிக்கிறது, தேவரீர் வைகுண்டத்துக்கு வெளியாயிடுத்துன்னா யார் எங்களை எல்லாம் வழி நடத்துவா, இத்தனை நாள் தேவரீர் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை எல்லாம் எங்களுக்கு சொல்றீர், உபதேசம் பண்றீர், புஸ்தகங்கள்லாம் கூட அனுகிரகம் பண்றீர், விசேஷமா எத்தனை உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்றீர், இருந்தாலும் நாங்க காலத்துக்கும் மறக்க முடியாதபடி எங்களுக்கு சில உபதேசங்களை பண்ண வேணும் அப்படின்னு கேட்கறதா, 6000 படி குரு பரம்பரை, 12000 படி குரு பரம்பரை முதலான தென்னாச்சாரிய குரு பரம்பரா பிரபாவங்களிலே காணப்படுகிறது. அதிலே அவ பிரார்த்தனைக்கு இணங்கி ராமானுசர் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்றச்ச, கோபுரமும் விமானமும் வெறும் கட்டடங்கள் அல்ல, சாக்ஷாத் எம்பெருமானுடைய உறைவிடம் என்று உணர்ந்து அதை பார்த்த மாத்திரத்திலேயே கையை கூப்புக அப்படின்னு ஒரு வாக்கியம். எத்தனையோ வகை கட்டடங்கள் உண்டு, ஆபீஸ்ன்றோம், ஹோட்டல்ன்றோம், ஆன்றோம், பில்டிங்ன்றோம், எத்தனையோ இருக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ கட்டுமான பொருட்களை கொண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்னு நினைச்சுக்காத, கோபுரத்தையும் விமானத்தையும் சேவித்தா சாட்சாத் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுடைய உறைவிடம் என்று உணர்ந்து பார்த்த மாத்திரத்துல கோபுரத்தை கையை கூப்பிடும், விமானத்தை பார்த்த மாத்திரத்துல சேவிச்சுடும், கையை கூப்பிடும் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை வர்றது. அதனால விமானம் என்பது சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம். பெருமாளை சேவிக்க முடியலன்னா விமானத்தை சேவித்தாலும் கூட பெருமாளை சேவித்த பலனானது, திருப்தியானது கிடைத்து விடும் அப்படின்றது இங்க சொல்ல வந்த விஷயம். இப்படி இவ விமானத்தை ஆச்சரியமா அனுபவிக்கிறா. இந்த விமானமானது லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வசந்த ஜாதி ரத்தனங்கள் எல்லாம் அப்படியே வாரி இறைத்து பதிக்கப்பட்ட அத்தனை அழகோடே மிளிர்கிறது. அந்த விமானத்திலே இருந்து ஆச்சரியமான ஒரு தேஜஸ் அப்படியே ஒளி பிழம்பு தகதகான்னு மின்றது, கண்ணை பறிக்கிறது. பெருமாள் வேறையே, அந்த விமானம் வேற இல்லை அப்படின்னு நமக்கு உணர்த்துறாப்புல அந்த விமானத்தினுடைய சேவை இருக்கிறது. அந்த விமானத்தை சுற்றி எத்தனையோ கோடிக்கணக்கான தேவதைகள்லாம் மலர்களை தூவிக்கொண்டு அந்த விமானத்தை அர்ச்சனை பண்ணினபடி சேவித்தபடி இருக்கா. அந்த விமானம் இருக்கிற இடத்தை சுத்தி ஆச்சரியமான நல்ல சுகந்தம், நறுமணம் வீசுகிறது, நல்ல வாசனை வர்றது. அப்படி ஆச்சரியமா பெருமாளை நாம சேவித்தா என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அதெல்லாம் இந்த ரிஷிகளுக்கு முதல் முறையா ஏற்படுறது. அப்போ இவாளுக்குள்ள பேசிக்கிறா, இத்தனை வருஷ காலம் இருந்தமே, இப்ப ஏற்பட்ட விமானம் கண்ணில் படலையே, ஒருவேளை பெருமாள் தான் இது தன்னுடைய மாயையினால மறைத்து வைத்திருக்க வேணும் அப்படின்னு பேசிக்கிறா. அப்படி பேசிட்டே இருக்கிறச்ச ஜனகர் வாமதேவ மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியின் இடத்துல கேட்கிறார். அந்த ரிஷிகளுடைய கூட்டத்திலே ஜனகரும் இருக்கார், வாமதேவரும் இருக்கார். அங்க ரிஷிகள் மட்டும் இல்ல, பாகவதோத்தமா எத்தனையோ ராஜாக்கள், வசுக்கள், யோகிகள் இவெல்லாம் கூட இருக்கா, ஸ்வேத தீபவாசிகள்லாம் கூட இருக்கா. அதுல ஜனகர் வாமதேவர் இடத்துல கேட்கிறார், இந்த விமானம் இதுவரைக்கும் காணப்படாமல் மறைந்து இருந்ததற்கும் இப்ப திடீர்னு சேவை சாதிக்கிறதுக்கும் என்ன சுவாமி காரணம், ஏன் இத்தனை நாள் மறைஞ்சிருக்கணும், ஏன் திடீர்னு இப்ப தெரியணும் நம்ம கண்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். அதற்கு வாமதேவ ரிஷியானவர் பதில் சொல்றார், சர்வயேதே முனிஸ்ரேஷ்டாக சுச்சிரம் கிரிமூர்த்தனி சரேயுரிதி தேவேன யாதா வந்தரஹிதம் கிருத்தம் ஸ்வேனைவ தேஷாம் சர்வேஷாம் முனீந்திராணாம் மகாத்மனாம் மாயாம் அபாஸ்யஸ்வாம் திவ்யாம் விமானம் தர்ஷிதம் புனகா. முதல்ல இந்த வாமன புராணமானது இந்த விமானத்தை என்னன்னு சொல்லித்து, அகோபதம் ஆச்சரியம் மகாஸ்தரியம் நூனமேதன் மகாத்மனா,
அனேன அந்தர்ஹிதம் யஸ்மாத் பூர்வம் தன்னஸ்ய துஷ்யத. அந்த இடத்த பாருங்க, எப்பேற்பட்ட ஆச்சரியம், எத்தனை புதியதாக ஒரு வஸ்து காணப்படுகிறது. இதுவரைக்கும் சேவிக்கப்படாத வஸ்து, எம்பெருமானை போலே வசந்த மகா வஸ்துவாக அந்த வஸ்து திகழ்கிறது, மகத் வஸ்துவா தெரிகிறது. இத்தனை நாள் ஏன் மறைந்திருந்தது அந்த வஸ்து? அது என்னன்னு கண்ணை கசக்கிட்டே வா பாக்குறதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுறது இவாளுக்கு. சூரியனை நேரா பாத்திர முடியறதோ நம்மால? அவனுடைய ஒளி பிழம்பினாலே சூரியனை நேரா நம்மளால சாதாரணமா மற்ற வஸ்துக்களை பாக்குறது போல பார்க்க முடியறது இல்லையோ இல்லையோ? 1000 கோடி சூரியன்களுடைய பிரகாசமானது இந்த விமானத்துக்கு இருக்கிறது. அப்படின்னா அதை எப்படி இவளால நேர பார்க்க முடியும்? இருந்தாலும் ரிஷிகளா இருக்கிறபடினால தங்க திவ்ய திருஷ்டியினாலே கொஞ்ச நேரம் போராடி தங்களுடைய பக்தியினாலே அந்த விமானத்தை ஒரு க்ஷணம் நேர சேவிக்கிறான்னு என்ன பாக்குறா. அப்போதான் அந்த ஒளி பிழம்பு என்னன்றது இவாளுக்கு தெரியறது. இவா ஒரு முடிவுக்கு வர, ஆகா, அப்படி ஆச்சரியமா தெரியக்கூடிய அந்த வஸ்துவானது, பேர் அதிசயத்தோட தெரியக்கூடிய அந்த வஸ்துவானது ஒரு விமானம், அதாவது பெருமாள் எழுந்தருளி இருப்பதான ஒரு கோபுரம். புண்ணியம் ஆச்சரியம், புண்ணியத்தினுடைய மொத்த வடிவாக திகழ்வது. ஜுவலத் பாஸ்கர சன்னிபம், சூரியனை போலே அப்படியே ஜுவலிக்கக்கூடியது, பிரகாசிக்கக்கூடியது, மின்னக்கூடியது. ஹரினா துருவமேதத்தை சாத் அனேனைவ சமாயையா. ஹரின்னு சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கிறானே, அவன் தன்னுடைய மாயையினாலே இதை மறைத்து வைத்திருந்தான் போலும். அந்தர்ஹிதம் கிருதம் திவ்யம் விமானம் சித்த சேவிதம். இத்தனை நாள் மறைந்திருந்த திவ்யமான அழகான ஆச்சரியமான இந்த விமானமானது சித்த புருஷாலான நாம் எல்லாம் சேவிக்கும்படியா சித்தமா காத்துண்டு சேவை சாதிக்கிறது அப்படின்னுட்டு இவா பேசிக்கிறா. முதல்ல இந்த அனுபவம் நடந்துட்டே இருக்கிறச்சதான் ஜனகருக்கு சந்தேகம் வந்துட்டு வாமதேவர் இடத்துல கேட்டார், ஏன் சுவாமி இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியலே இப்ப தெரிகிறதுன்னுட்டு. அதுக்கு வாமதேவர் சொன்ன பதில், சர்வ ஏதே முனிஸ்ரேஷ்டாக சுச்சிரம் கிரிமூர்த்தனி. இந்த மகரிஷிகள் எல்லாம் வெகு காலம் இந்த மலையிலேயே தன்னையும் தன்னுடைய விமானத்தையும் தேடிக்கொண்டு நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று பெருமாளுக்கு திருவுள்ளம், திருவேங்கடமுடையானுக்கு திருவுள்ளம், சர்வேஸ்வரனுக்கு. சர்வ ஏதே முனிஸ்ரேஷ்டாக, இங்க இருக்கக்கூடிய அத்தனை முனிஸ்ரேஷ்டர்களும் உத்தமமான மகரிஷிகளும் சுச்சிரம் கிரிமூர்த்தனி இந்த மலையிலேயே நல்லபடியா வாசம் பண்ணிண்டு, ஆஹா, அத்தனை அழகாக கண்ட அந்த விமானத்தை காணவில்லையே, எங்கே அதனுள்ளே சேவை சாதித்த திருவேங்கடமுடையான் எங்கே அப்படின்னுட்டு சேவிக்கிற ஆசையில தேடுண்டே இந்த மலையில அரைஞ்சிட்டு இருக்கணும். தெரிந்து தெரிந்து மறைந்தால்தான் திரும்பவும் அந்த விமானத்தையும் பெருமாளையும் சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே இவர்கள் மலையை விட்டு போகாம இந்த மலையிலேயே வாசம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏகாந்தமான இடத்துக்கு போய் ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி தங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டு என்னை நோக்கி ஜபங்கள் தபஸ் இதெல்லாம் கூட பண்ணி நானும் விமானமும் சேவை சாதிக்கும்படியா அவ எங்களை சேவிச்சுருப்பா. அது தவிர எப்போதும் சாதாரணமா கண்ணுக்கு தெரியும்படியான விமானமும் பெருமாளுமாக இருந்து விட்டால் கொஞ்ச நாள் சேவிப்பா, அதுக்கப்புறம் கிளம்பி வேற எங்கேயானும் போயிடுவாளோன்னுமோ. அதனால இவாள்லாம் வந்து எங்களை தேடிண்டே இருக்கணும், இந்த மலையை விட்டு போகக்கூடாது, இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே வசித்து கொண்டு தீர்த்தமாடிண்டு தபஸ் பண்ணினாதான்டா பெருமாள் நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்கறான். அதனால ஆச்சரியமான இந்த விமானத்தினுடைய சேவையும் பெருமாளுடைய சேவையும் தொடர்ந்து சேவிச்சுட்டே இருக்கணும், நாம எங்கேயும் போயிடக்கூடாதுன்னுட்டு இவா இந்த மலையை விட்டு நகரக்கூடாதுன்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா. அதனாலதான் பெருமாள் இப்படி பண்ணினான். ஏன் பெருமாள் அவ மலையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவளுடைய வாசத்தினாலே மலைக்கும் மலையினுடைய வாசத்தாலே அவர்களுக்கும் விசேஷமான மகிமை ஏற்பட வேணும் அப்படின்றது பெருமாளுடைய திருவுள்ளமாக இருக்கலாம். ஒரு இடத்துக்கு எப்போது மதிப்பு? பாகவத உத்தமர்கள், புண்ணியாத்மாக்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், யோகிகள், ரிஷிகள் இவாள்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடமானது ஸ்வர்கத்தை போல, வைகுண்டத்தை போல, சூரிய மண்டலத்தை போல விசேஷமானதாக இந்த பூலோகத்திலேயே கருதப்படுகிறதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ ஸ்தான விசேஷ அதிகாரத்திலே? அந்த மாதிரி இந்த திருமலை பொதுவாவே நல்ல பிரபாவம் வாய்ந்த க்ஷேத்திரம் இது. அதிலே இந்த மகாத்மாக்களான பகவத் பக்தர்களான ரிஷிகள் யோகிகள் இவாள்லாம் வாசம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் இந்த மலைக்கு பிரபாவம் வர்றது. அதே மாதிரி வைஸ் வெர்சா, இந்த மகான்கள் ரிஷிகள் எல்லாம் சாதாரணமா இருக்கிற ஒரு க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணினா அவளுக்கு ஒரு 10 வருஷ காலம் ஆறுது தபஸ் பூர்த்தி ஆறதுக்கு. அப்படின்னா இந்த திருமலையினுடைய பிரபாவத்தினாலே அந்த 10 வருஷம்னு சொல்லக்கூடியது 1 வருஷத்துல பெருமாள் சேவை கிடைச்சிடும். அப்பேற்பட்ட வசந்த புண்ணிய க்ஷேத்திரம், சித்தி க்ஷேத்திரம் இது. அதனால இவாளுடைய வாசத்தினாலே மலைக்கு ஒரு ஏற்றம் வேணும், மலையில வசிக்கிறதுனால இவாளுக்கு ஒரு அனுகிரகம், ஒரு மகிமை ஏற்பட வேணும் என்கிற திருவுள்ளத்தினாலே பெருமாள் இவாள்லாம் மலையிலேயே வாசம் பண்ணணும்னு திருவுள்ளப்படுறான்.
இதற்கும் முக்கியமா சூக்ஷ்மமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மகாபக்தர்களான இவால பெருமாள் அடிக்கடி பார்த்து பேசி இவாளோட பெருமாள் பழகணும், கலந்து பரிமாற வேணும் என்று ஆசைப்படுகிறான். அப்படி தன்னுடைய பக்தர்களை நேரில் பார்த்து ஆனந்தப்பட்டு அவளுக்கு சேவை சாதித்து அவளோட பேசி கலந்து பரிமாறி பழகுவதை அனுபவிப்பதை பெருமாள் விரும்புகிறபடியினாலே மகாபாகவதோத்தமர்களான இவர்களை எல்லாம் இந்த மலையிலேயே இருக்கும்படி பண்ணுவதற்கு பெருமாள் கையாண்ட ஒரு யுக்தி, ஒரு தந்திரம் இது. தெரியறது மறையறது, தெரியறது மறையறது அப்படின்னு இந்த ரகசியத்தை ஜனகருக்கு வாமதேவர் ஆச்சரியமா உபதேசம் பண்ணினர். மேல என்ன நடக்கிறது? புனச்சாபி ஜகத்தாதுஹு மாயயா திவ்யயா ஸ்வயா அந்தர்ஹிதம் கிருதம் சாசீத் தத்புதமிவாபவத் புனச்ச தேவதேவேன ஹரிணாத்புதகாரினா அந்தர்ஹிதம் கிருதம் பூர்வம் தர்ஷிதம் ச புனஸ்ததா இதானீம் ச புனம் தேன மாயயா அந்தர்ஹிதம் கிருதம். இப்படி இதுவரைக்கும் தெரியாமல் இருந்து இப்போது சேவை சாதித்த அந்த விமானத்தை இவா சேவித்துண்டு விமானத்துக்குள்ள போய் பெருமாளை திருவேங்கடபடையானை சீனிவாசனை அனுபவித்துக் கொண்டு 12 வருஷ காலம் சுவாமி புஷ்கரணி கரையிலே தினம் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிக்கொண்டு வெங்கடேஷ அஷ்டாட்சரி மந்திரம்னு சொல்லக்கூடிய திருவேங்கடபடையானுடைய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு இந்த விமானத்தை அனுபவித்துக் கொண்டு விமானத்துக்குள்ள இருக்கிற பெருமாளை அனுபவித்துக் கொண்டு அப்படியே 12 வருஷ காலம் கடத்தின்றே வரா. 12 வருஷ காலம் அப்படின்னு சொன்னது ஒரு காரணத்துக்காக, அப்படியே அவன் நிரந்தரமா இருக்கணும்னு பண்ணிண்டே வரச்ச 12 வருஷ காலம் பூர்த்தியான உடனே இவ அப்படியே அந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டே விமானத்தை கண்ணால பார்த்துண்டு மந்திரத்தை ஜபிச்சுண்டே அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படி இவ அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சையே அந்த விமானம் திரும்ப மறைந்துடுத்து, யார் கண்ணிலயும் விமானம் படல. திரும்ப மகரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், இது என்ன சுவாமி, இந்த விமானம் முதலிலே காணப்படாமல் இருந்தது, திரும்பவும் எல்லார் கண்களுக்கும் பட்டது, இப்படி 12 வருஷ காலம் ஆச்சரியமா விமானத்தை அனுபவித்துருந்தோம், அந்த விமானத்தினுடைய அழகிலே மகிமையிலே மயங்கி வேறெங்கும் போக முடியாமல் அந்த விமானம் நம்மளை கட்டி போட்டுடுத்தோ, அங்கேயே இருந்துருந்துமே இத்தனை வருஷம் நன்னா சேவிச்சுட்டு இருந்தமே, இப்படி திடீர்னு மறைஞ்சு முன்ன போல ஆயிடுத்தேன், என்ன இது அப்படின்னு கேட்கிற போது அப்போ அகஸ்தியர் சொல்றார், எல்லாம் சர்வேஸ்வரனான எல்லாவற்றுக்கும் சுவாமியான ஸ்ரீனிவாசனுடைய மாயை, அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும். இப்படி தொடர்ந்து சேவை சாதித்துக் கொண்டே இருந்தா நாம் அவனை நோக்கி தபஸ் பண்ண மாட்டோம், தபஸ் பண்ணாதானே அவன் வருவான், வந்தாதானே நாம் எல்லாம் நேரம் அவனை பார்த்து நாம் அவனோட பேச முடியும், அவன் நம்மோட பேச முடியும், அது இல்லாம போயிட போறதுன்னு நம்மளை திரும்பவும் நேரம் பார்க்கணும்ன்ற ஆசையில பெருமாள் மறைச்சுட்டான் போட்டுருக்கதோ, இதெல்லாம் அவனுடைய திருவுள்ளம், அவனுடைய மாயா சக்தி அப்படின்னுட்டு அவ ஒரு முடிவுக்கு வரா. இதுல முக்கியமா நாம யோசிக்க வேண்டியது, இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கலியுகத்திலே நடந்த சம்பவங்கள் அல்ல. கிருதயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, அப்படி யுகாந்தரங்கள்ல நடந்த விஷயம் இது. இப்படி இந்த விமானமானது தெரியும் மறையும் தெரியும் மறையும் இப்படி பல முறை நடந்திருக்கிறது. இப்ப ரொம்ப குழம்பி இருக்கா, 12 வருஷ காலம் அனுபவித்து விட்டு திடீர்னு கண் பார்வை போனது போல் ஆயிடுத்து இவாளுக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, சோகத்துல இருக்கா. அப்போ அகசியரானவர் இவாளை பார்த்து சொல்றார், ஆகாமினி கலோச்சாபி சம்பிராப்தே புண்ணியமுத்தமம் விமானம் சர்வ பாபக்னம் விஷ்ணுநாதிஷ்டிதம் சதா மனுஜைரேவ தத்பக்தைஹி காரிதம் லக்ஷணான்விதம். மகரிஷிகளே, இப்போ நாம் சேவிச்சென்றிருந்த விமானம், இந்த 12 வருஷ காலமா நாம ஆச்சரியமா சேவித்து அனுபவித்துக் கொண்டிருந்த விமானம் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே என்னைக்கும் இருக்கக்கூடிய விமானம் தான். நீங்கெல்லாம் நினைக்கிறது போல இல்லாமல் இருந்த விமானம் வந்தது தெரிந்தது திரும்ப மறைஞ்சிடுத்துன்றது கிடையாது, என்னைக்கும் இருக்கக்கூடிய விமானம்தான் பெருமாளுடைய சங்கல்பத்தாலே மாயையாலே மறைக்கப்பட்டது. அதற்கு காரணம் பெருமாளுடைய திருவுள்ளம், அவன் நம்ம நேரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட காரணம். பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலே உன்னை மறைச்சுட்டான்னா அதை யாராலையும் பார்க்க முடியாது. ஒரு ஒரு யுகத்திலும் யாராவது ஒரு மகாத்மா, ஒரு புண்ணியவான், ஒரு மகாபக்தன் இந்த திருமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே தபஸ் பண்ணுவான், அவனுடைய தபஸுக்கு பெருமாள் உகந்து இறங்கி வந்தேர்னா, அப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தபஸ் பண்ற அந்த மகானுடைய புண்ணியத்தினாலே நாம் எல்லாம் கூட பெருமாளையும் விமானத்தையும் நேர சேவிக்கலாம். எப்படின்னா, இப்ப எப்படி சங்கராஜா தபஸ் பண்ணினத்துக்கு பெருமாள் வந்தாரோ, வந்த போது சங்கராஜா மாத்திரம் இல்லாம நாம் எல்லாம் கூட பெருமாளை சேவித்தமோ அது போல. அதனால இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, அப்பப்ப ஒரு மகான்கள் வந்துட்டே இருப்பா, தபஸ் பண்ணிட்டே இருப்பா, அவ தபஸ் பூர்த்தியாகிற சமயத்துல நாம எல்லாம் இங்க கூடியிருந்தா நமக்கும் இந்த சேவையானது கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்றார். இருக்கிற விஷயத்த அவளுக்கெல்லாம் அகஸ்தியர் சொல்றார். ஆனால் வரக்கூடியதான கலியுகத்திலே
இந்த விமானமானது சாதாரண மனுஷர்களுக்கு கூட எப்போதும் சேவை சாதிக்கும்படியாக, மற்ற எல்லா கோவிலைப் போலவும் எல்லா கோபுரங்களைப் போலவும் எல்லா விமானங்களைப் போலவும் எப்போதும் எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படியா இந்த விமானமும் இதற்குள்ள இருக்கக்கூடிய சீனிவாசனும் எல்லோருக்கும் சேவை சாதிக்க போறா? அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் விமானத்தையும் பெருமாளையும் சேவிக்கலாம்னா அது நமக்கும் சேர்த்துதான். அதனாலே யாராவது தபஸ் பண்ணாதான் பெருமாள் வருவர் தெரியவர் மறைஞ்சிடுவர் அப்படின்னு திரும்ப திரும்ப பெருமாள் சேவையை இழக்கிறமேன்ற துக்கம் உங்களுக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரத்துல கலியுகம் வரப்போறது, வந்துட்டா விமானமும் பெருமாளும் எப்போதும் சேவிக்கும்படியா இருப்பான்னு சொல்லி அவளுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றார் இவர். ஆகாமினி கலவுச்சாபி சம்பிராப்தே புண்ணியமுத்தமம், வரப்போகிற கலியுகத்திலே உத்தமமான புண்ணியமே வடிவெடுத்ததான விமானம் சர்வ பாபக்னம், இந்த விமானமானது எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி இருக்க போகிறது. அந்த விமானத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? சர்வ பாபக்னம், சர்வ பாப அக்னம். யார் அந்த விமானத்தை சேவிக்கிறார்களோ அவருடைய எல்லா பாபங்களையும் கொளுத்தக்கூடிய சக்தி உண்டு அந்த விமானத்திற்கு. இந்த விமானத்தை பக்தியுடன் கண்ணாலே கண்டு கையை கூப்பின மாத்திரத்தினாலே அவருடைய பாவத்தை இது கொளுத்தி விடுகிறது. விஷ்ணுனா அதிஷ்டிதம் சதா, எப்போதும் தன்னிடத்திலே விஷ்ணுவானவன் திரிவேங்கடமுடையானவன் அதிஷ்டானம் பண்ணி அதன் கீழேயே உறையும்படியான விமானம். இப்ப பெருமாள் எழுந்தருளி இருப்பதற்குன்னு சில மண்டபங்கள்லாம் நிறைய ராஜாக்கள்லாம் கட்டியிருப்பார். அந்த மண்டபங்கள் எல்லாம் பார்த்தா பெருமாள் ஒரு ஒரு மண்டபத்துல ஒரு ஒரு உற்சவத்துக்கு எழுந்தருள்வார், மற்ற நாளெல்லாம் அந்த மண்டபம் காலியா இருக்கும். ஆனா இந்த விமானம்னு சொல்லக்கூடியது நிரந்தரமா சதா சர்வ காலமும் எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதான இடம், அதிஷ்டானம் பண்ணி இருப்பதான இடம். அப்படின்னா பெருமாள் அங்கிருந்து நகரவே மாட்டான். உற்சவர் புறப்பாடு, திருமஞ்சனம், ஊஞ்சல், கல்யாண உற்சவம் அப்படின்னு பல இடங்கள்ல வந்து சஞ்சரிச்சுட்டு திரும்ப போனாலும் கூட மூலவர் எப்போதும் அந்த விமானத்தின் கீழேயே தான் அதிஷ்டானம் பண்ணி இதை விட்டுட்டு நான் நகரமாட்டேன்னு அங்கேயே நின்றுருக்காரோ இல்லையோ. அதனால இந்த விமானமானது எம்பெருமானாலே எப்போதும் அடையப்பட்டதாக, எம்பெருமானை தன்னகத்தே கொண்டதாக விருப்பது. எப்படி சதா எப்போதும் பெருமாள் அங்கதான் இருக்கான். மனுஜை ரேவ தத் பக்தைஹி காரிதம் லக்ஷணான்விதம், அவனுடைய பக்தர்களான மனுஷர்களுக்கும் கூட எப்போது வேண்டுமானாலும் சேவிக்கலாம்படியாக விமானமும் பெருமாளும் காட்சி கொடுக்க போறா அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த விமானத்தை பத்தின இன்னொரு ஸ்லோகமும் புராணத்திலே ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் அனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத். பெருமாளும் பிராட்டியும் திருமலையிலே வந்து வசிக்க வேணும் என்கிற சங்கல்பம் பண்ணிண்டா, கருடாழ்வார் வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய கிரீடா பர்வதம்னு சொல்லக்கூடிய மலையை கொண்டாந்து திருமலையா ஸ்தாபித்தார். அங்க இருக்கக்கூடிய விரஜாநதி, ஐரம்மதிய சரசு இதெல்லாம் கூட சுவாமி புஷ்கரணியா மாத்தி இங்க கொண்டாந்து பிரதிஷ்ட பண்ணினர். அப்படி பெருமாளுக்கு தேவையான ஒரு ஒரு வஸ்துக்களையும் கொண்டாந்து பிரதிஷ்ட பண்ணார் பாருங்கோ. அப்படி கருடனாலே இந்த மலைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வஸ்துக்களில் இந்த விமானமும் ஒன்று. விமானம் சர்வ பாபக்னம், சேவிக்கிறவாளுடைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை அதன் உள்ள போய் அதன் கீழே போய் சேவிக்கிறவாளுடைய ரெண்டு அனுபவம் இங்க. விமானத்தை சேவித்தாலும் சரி, அல்லது விமானத்துக்கு உள்ளே புகுந்து விமானத்தின் கீழ் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்தாலும் சரி, சேவிக்கிறவாளுடைய பாபங்களை எல்லாம் அக்னம் கொளுத்தி விடும். சர்வ லோகேஷு விஸ்ருதம், எல்லா லோகங்களிலே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பிரசித்தமாக தனித்து விளங்குவது இது. அப்ராக்ருதம், பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது அழியக்கூடியதான இந்த பூமண்டலம் முதலான 14 லோகங்கள். அப்ராக்ருதம்னு சொல்லக்கூடியது என்றுமே அழியாததான சுத்த சத்வத்தினாலே பண்ணப்பட்டதான ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய திவ்ய லோகம், பெருமாளினுடைய நிரந்தரமான வசிப்பிடம். எத்தனை பிரளயங்கள் மகா பிரளயங்கள் வந்தாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாம் அழியுமே தவிர ஸ்ரீவைகுண்டமானது ஒரு நாளும் அழியாது. அங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அழியா தன்மையினாலே அமையப்பெற்ற வஸ்துக்கள், அதனால அதுக்கு வந்து அப்ராக்ருத லோகம்னு பெயர். அங்கே இருந்து இந்த விமானம் வந்தபடியினாலே விமானமும் அப்ராக்ருதம். கலியுகத்திலே இருக்கக்கூடிய சாமான்யமான மனிதர்களான நம்முடைய கண்களுக்கு மற்ற கோவில் விமானத்தை போல இது ஒரு கட்டடமாக, ஒரு விமானமாக, ஒரு கோபுரமாக தெரியும். ஸ்வர்ண கவசம் சாத்துவதற்கு முன்பு வரை கருங்கல் விமானமாக இருந்தது, இப்போது ஸ்வர்ண கவசத்தை சாத்தி கொண்டு தகதகான்னு மின்றது சேவிக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரியறது.
ஆனா அந்த விமானமானது வைகுண்டத்திலிருந்து கருடனாலே தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வரப்பட்டு சுவாமி புஷ்கரணி கரையிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட போது எக்கச்சக்கமான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு சூரிய பிரகாசத்தோட கமகமான மண கமழக்கூடிய வாசனையோட தேவர்களாலே பூமாறி பொழியப்பட்டதாக அத்தனை ஆச்சரியமா வந்து சேர்ந்தது. அன்னைக்கு எப்படி அது வந்ததோ அந்த மாதிரிதான் இன்னைக்கும் மகான்களுக்கு, ரிஷிகளுக்கு, நித்தியசூரிகளுக்கு, முக்தர்களுக்கெல்லாம் அவளுடைய கண்ணுக்கெல்லாம் சேவையாருது விமானம். நம்ம போல சாதாரணமா இருக்கிறவாளுக்கு தான் இன்னைக்கு சேவிக்கும்படியா சேவையாருது, ஒரு கட்டடமா ஒரு கோவிலா சேவையாருது. விமானம் சர்வபாபக்னம் சர்வலோகேஷ விஸ்ருதம் அப்ராக்ருதம், வைகுண்டத்தில இருந்து வந்தது. அனாத்தியந்தம், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அந்த விமானத்திற்கு. பெருமாளுக்கு எப்படி முதல் முடிவு இல்லையோ, நித்தியசூரிகளுக்கும் ஜீவாத்மாக்கள்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கும் கூட எப்படி முதல் முடிவு எல்லாம் இல்லையோ, அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அனாதியோ அந்த மாதிரி இந்த விமானமும் அனாதி. எப்போது இந்த விமானம் தோன்றியதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. இந்த விமானத்திற்கு அழிவு என்பதே கிடையாது, அனாத்யந்தம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமோ, வைகுண்டாத்து ஆகதம் மகத்து, இது வைகுண்டத்திலேருந்து வந்ததான மகத்தத்துவம் என்கிறபடியினாலே. வைகுண்டத்திலேருந்து வந்ததுன்றது ஒரு காரணம், மகத்துன்னு சொல்லக்கூடியது பெரிய தத்துவம், வசந்த தத்துவம், எம்பெருமானை போல, பிராட்டியை போல. அதனால இது சாதாரணமான கடடம்னு நினைச்சிட வேண்டாம் அப்படின்னுட்டு, விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் மனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத்து அப்படின்னு இந்த விமானத்தினுடைய பெருமை புராணத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தினுடைய திருநாமம் என்ன, இந்த விமானத்தினுடைய பெயர் என்ன, திருவேங்கடபுடையான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான விமானத்துக்கு ஆனந்த நிலையம் அப்படின்னு பெயர். நிலையம் அப்படின்னா இல்லம், இருப்பிடம், வசிப்பிடம் அப்படின்லாம் அர்த்தம். ஆத்துக்கெல்லாம் கூட ஸ்ரீனிவாச நிலையம், கோவிந்த நிலையம்லாம் பேர் வச்சுக்கிறாளோ இல்லையோ. ஆனந்த நிலையம் அப்படின்ற பெயருக்கு என்ன காரணம், அதையும் புராணம் சொல்றது. ஆனந்த பிரதத்வாச்ச ஆனந்த நிலையம் விதுஹோ, ஆனந்தத்தை அருளுகின்றபடியினாலே, ஆனந்தத்தை தருகிறபடியினாலே இந்த விமானத்திற்கு ஆனந்த நிலையம் என்று பெயர். ஆனந்தத்தினுடைய வசிப்பிடமாமது, ஆனந்தத்தினுடைய நிலையம், ஆனந்தம் தருகிற நிலையம். லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருடைய துக்கங்களையும் போக்கக்கூடிய பெரிய ஆனந்தம் எது, எம்பெருமான் தான். அது பரமானந்தம், மாயாவி பரமானந்தம் தியத்வா வைகுண்டம் உத்தமம் என்று வர்ணிக்கப்பட்டதான பரமானந்தம் அது, பரம ஆனந்தம். அதற்கு மேல வசந்த பெரிய ஆனந்தம் என்பது ஒன்றும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எம்பெருமான் தான் வசந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எம்பெருமான் நிரந்தரமாக நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன பண்றான், தன்னுடைய திருவடிகளே நம்மை சேர்த்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறான். அதற்கு பரமானந்தம், பிரம்மானந்தம் என்றெல்லாம் பெயர். பரம் பிரம்மம் என்றால் பரனாலே பிரம்மத்தாலே தரக்கூடிய ஆனந்தம்னு ஒரு அர்த்தம். அதற்கு மேலே உசந்ததாக ஒரு ஆனந்தம் இல்லாத அளவுக்கு பெரிய ஆனந்தம் அப்படின்றது இன்னொரு அர்த்தம். அந்த எம்பெருமான் ஆனந்தத்தை தரக்கூடியவன். யார் ஆனந்தத்தை தர முடியும், ஒருத்தன் முதல்ல தான் ஆனந்தமா இருந்தா தான் அந்த ஆனந்தத்தை மற்றவாளுக்கு கொடுக்க முடியும். அதனால அவனும் பரம ஆனந்த ஸ்வரூபி, அவனை ஆசிரியக்கிறவா அவனை சேவிக்கிறவாளுக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவன். அதனாலே ஆனந்தத்தை தருபவன், ஆனந்தமாகவே இருப்பவன், அவன் வசிப்பிடமானபடியினாலே ஆனந்த நிலைய விமானம்னு ஒரு காரணம். அதன் அடியிலே சென்று அவனை சேவிக்கிறவர்களுக்கும் அதை சேவிக்கிறவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவன் என்பதனாலே ஆனந்த நிலைய விமானம் அப்படின்றது இன்னொரு காரணம். ஆனந்த பிரதத்வாத்து, ஆனந்தத்தை கொடுப்பதினாலே ச ஆனந்த நிலையம் விதுகு, இது ஆனந்த நிலையம் என்று வழங்கப்படுகிறது. இது எல்லோருடைய அனுபவத்துக்கும் தெரிந்த விஷயம். என்னதான் பெருமாளை சேவித்தாலும் கூட, பெருமாளை சேவிச்சுட்டு உள்ள பிரதட்சிணம் பண்றச்சியோ இல்ல வெளியில வந்துட்டு புஷ்கரணி கரையிலோ இல்ல ஆஞ்சநேயர் சன்னதி என்று இருந்தோ விமானத்தை சேவிக்கிற போது அதனுடைய ஆனந்தமே தனி. சுத்தி மலை, பச்சை பசேல்னு நன்ன மரங்கள், நல்ல குளிர்ச்சியான பனிமூட்டமான ஒரு அழகான சூழ்நிலை, இதற்கெல்லாம் நடுவுல ஆச்சரியமா ஸ்வர்ணம் அப்படி தகதகான் மின்ற மாதிரி எம்பெருமானுடைய ஸ்வரூபமாகவே விளங்குகிற அந்த விமானத்தினுடைய சேவை, இதெல்லாம் நமக்கு சாட்சாத் திருவேங்கடமுடையானையே அத்தனை நாள் சேவித்தார் போல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதை யாரும் இல்லைன்னு மறுத்துவிட முடியாது. விமானத்துக்கு உள்ளே உறைபவனான ஸ்ரீனிவாசனை கூட கொஞ்ச காலம்தான் சேவிக்க முடியறது. ஆனா இந்த விமானத்தை எவ்வளவு நேரம் வேணும்னாலும் சேவிக்கலாம். ஆனா அனுபவமோ பலமோ ஒரு வித்தியாசமும் இல்லை. பெருமாளை சேவித்த அனுபவமும் பலமும் இந்த விமானத்தை சேவித்தாலும் உண்டு.
அதனாலே ஆனந்த நிலையம்னு இதற்கு பெயர். இந்த மாயைன்னு சொல்லக்கூடியது பெருமாள் ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணுவதற்கு அனுகூலமான ஒரு விசேஷமான சக்தி அப்படின்னுட்டு பகவத்கீதை எல்லாம் கூட இதை கொண்டாடுறது. இப்படி தன்னுடைய விசித்திரமான மாயையினாலே பலமுறை இந்த விமானத்தை மறைத்து மறைத்து பெருமாள் தெரியப்படுத்தினான் அப்படின்னு இந்த நாமாவளிக்கு பெயர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகா தபஸ்விகளான நிறைய யோகமெல்லாம் பண்ணின புண்ணியாத்மாக்களான அகஸ்தியர் முதலான மகரிஷிகளே கூட எவ்வளவோ காலம் அன்னமில்லாமல் ஆகாரம் இல்லாமல் உக்கிரமான தபஸ் எல்லாம் கூட பண்ணினா எதற்கு இந்த விமானத்தையும் பெருமாளையும் சேவிக்க வேணும் என்று, அப்படி பண்ணின தபஸுக்கு பலனாக கூட கொஞ்ச காலமே அவளால இந்த விமானமும் பெருமாளும் சேவிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். கொஞ்ச காலமே விமானமும் பெருமாளும் கண்ணுக்கு தெரிஞ்சா, ஆனால் எப்போவும் அபச்சாரமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய, குற்றமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாபிகளான இக்கலியுகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கூட எம்பெருமான் எந்த நேரமும் சேவை சாதிக்கிறான். இந்த விமானம் எப்பவும் சேவை சாதிக்கிறது மறையறதே இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கலியுகத்திலே பிறந்தவர்களான நமக்கு தபஸ் பண்றது முதலான கடினமான உபாயங்கள் சாகசங்களை எல்லாம் பண்றதுக்கான சக்தியும் இல்லை, ஆயுஷும் இல்லை, ஞானமும் இல்லை. இப்படி தபஸ் பண்ணினாதான் பெருமாள் சேவை கிடைக்கும், பெருமாள் வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவான், பிரார்த்தனைய நிறைவேற்றி வைப்பான், அனுகிரகம் பண்ணுவான். அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்மளால முடியாது சுவாமி, நான் ஏதோ சாப்பிட்டேன் சம்பாதிச்சேன் சாப்பிட்டேன் தூங்கினேன்னு வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னுட்டு இவன் வீணா போயிடுவான், நிர்கதியா போயிடுவான். பெருமாள் மாத்திரம் இவனை கண்டுக்காம உபேட்சையா எப்படியான போயிட்டு போறான்னு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் கூட எப்படி போறதுன்னு தெரியாம கெட்டு போயிருப்போம். இந்த வஸ்துவானது வீணாக போயிருக்கும், பெருமாளுடைய திருவடிகளை அடையாமல் அப்படி ஜென்மம் மரணம் அப்படின்னு சுழண்டு உழண்டு இருந்திருக்கும். அதனால பெருமாள் பார்த்தானா, பெருமாளுக்கு திவ்ய திருஷ்டினாலே வரக்கூடிய யுகமானது எப்படி இருக்க போகிறது, இந்த மக்கள்லாம் எப்படி இருக்க போறா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடினாலே, யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் சரி, இந்த மலைக்கு வந்து இந்த மலையை சேவித்து இந்த விமானத்தை ஒரு முறையாவது சேவித்தாலும் கூட அதை காரணமா வச்சுட்டு அவனுக்கு நாம அனுகூலமா நல்லது பண்ணலாம். அதனால இந்த விமானத்திலே நாம எப்போதும் நித்தியவாசம் பண்ணிண்டு விமானமும் நாமும் எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும்படியா எழுந்தருளியிருப்போம் அப்படின்னுட்டு பெருமாள் சங்கல்பம் பண்ணிண்டானான். ஆகையினால அன்னைக்கு மகாயோகிகளுக்கும் கூட தெரிந்து மறைந்து அத்தனை கஷ்டத்துக்கு அப்புறமா கொஞ்ச காலமே கிடைத்த சேவையானது நமக்கு இன்னைக்கு நிரந்தரமா ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் கிடைக்கிறதுன்னா அதுக்கு எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய பரம கருணை கிருபை தயையே காரணம். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அகஸ்தியர் முதலான மகரிஷிகள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறா, சுவாமி கலியுகத்துல வரக்கூடியவாள்லாம் அல்ப ஆயுள் அல்ப சக்தி அல்ப ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஜீவர்கள், அவள்லாம் எங்களை மாதிரி தபஸ் பண்ணி உங்களை சேவிக்கிறதுக்கெல்லாம் முடியாது, அதனால அவளை வந்து கண்டுக்காம அப்படி தாட்சிணியமா நிர்தாட்சிணியமா விட்டுட வேண்டாம், நாங்க பிரார்த்திச்சுக்கிறோம் எங்களை பார்த்து எங்களுக்காக அவ பேர்ல இரக்கம் கொண்டு எப்போதும் அவ கண்ணுக்கு தெரியற மாதிரி சேவை சாதிக்கணும், அப்படியான உங்களை நேரம் வந்து சேவிச்சுட்டு அவ பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும் அவ நல்ல கதிக்கு போட்டோம்னு பிரார்த்திச்சுண்டா, அதையும் பெருமாள் நான் அப்படியே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னுட்டு இவன் பக்த பராதீனனானபடியினாலே இவனுடைய பக்தர்களுக்கு இவன் கட்டுப்பட்டவன் என்கிறபடியினாலே அகஸ்திய மகரிஷி முதலான பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு இவன் சரி நான் அப்படியே பண்றேன்னுட்டு பண்ணினான். இப்ப ஏற்பட்ட வைபவம் உடையது இந்த ஆனந்த நிலைய விமானம், அதனுள் உரைகின்ற திரிவேங்கடமுடையான். அந்த விமானத்தை தன்னுடைய மாயையினாலே மறைத்து வைத்த திரிவேங்கடமுடையானுக்கு நமகா. மாயாகூட விமானாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அடுத்தபடியாக 30வது நாமாவளி. கருடஸ்கந்தவாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. கருட ஸ்கந்த வாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. கருடன் நம்முடைய கருத்மான், ஸ்கந்த அப்படின்னா தோல் அப்படின்னு அர்த்தம், புஜம் தோல், வாசி அப்படின்னா வசிப்பவன், கருடாழ்வானுடைய தோளிலே வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு இந்த நாமாவளிக்கு அர்த்தம். இதை ரெண்டு விதமா அனுபவிக்கலாம். முதல் விதம் என்ன அப்படின்னா, ஸ்தானு ஸ்தாபித தார்க்ஷியாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா என்கிற நாமாவளியிலே என்ன அனுபவித்தோம், பெருமாள் இந்த மலை ரொம்ப பிடிச்சு போயிடுத்துன்னு இந்த மலையிலேயே நிரந்தரமா தங்கி விடுறாரு, இப்படியே இருந்துட்டாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கே வரமாட்டார் போல் இருக்குது,
அதனால இந்த மலையோட கூட பெருமாள் அப்படியே தோல்ல வச்சுட்டு போய் ஸ்ரீவைகுண்டத்துல வச்சிடணும்னு கருடாழ்வார் மனசுல நினைச்சார். இத உணர்ந்த பெருமாள், அப்படிலாம் பண்ணிடாதீங்கோ மகாபலசாலியான கருத்மானே, இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருந்து மக்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஆசையில சங்கல்பத்தோட இங்க இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற திருவனம் தாழ்வான இந்த மலை ரூபமா மாத்தி அவன் மேல நான் உரைகிறேன். இதுக்கும் மேல இன்னொரு முறை பெருமாளை மலையோட பேத்து தோல்ல தூக்கின் போய் அப்படியே சீவை குண்டத்துல வச்சுடணும்ன்ற எண்ணத்தை மாத்திருங்க. திருவனம் தாழ்வான போல நீங்களும் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நம்மோட கூட சேர்ந்து இங்கேயே இருந்துடுங்க. இந்த மலையினுடைய தெற்கு தாழ்வரை, இந்த மலையினுடைய அடிவாரத்திலே தெற்கு திசையிலே நீங்கள் போய் வாசம் பண்ணி கொண்டிருங்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அந்த அனுகிரகத்தை சிரமேற்கொண்டு கருடாழ்வான் மலையினுடைய தெற்கு அடிவாரத்திலே போய் தங்கிவிட்டார். அடியன் சொல்லியிருந்தேன், மலைய பெருமாளை சேவிச்சுட்டோ கீழே இறங்குறச்ச மலை இறங்கி முடிக்கிற சமயத்துல ஒரு 5 நிமிஷங்களுக்கு முன்னாடி மால்வாடி குண்டம்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு தீர்த்தம் கொட்டின் இருக்கும். அது கிட்டக்க வரச்ச அப்படியே ஆகாசத்துல நம்மளுடைய ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மேல பார்த்தோம்னா கருட பட்சியை போலவே கழுகை போலவே ஒரு மலை அமைந்திருக்கும். அது யாரும் இல்லை, சாட்சாத் கருடாழ்வான் மலை வடிவமா மாறி அங்கே இருந்துட்டு இருக்கார். ஒரு கழுகினுடைய முகம் உடம்பு இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது நன்னா நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். கழுகு பறக்கிறச்ச ரெண்டு ரக்கைகளையும் விரிக்கிறது பாருங்க, அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு மலைகள் அப்படியே ரக்கையை விரித்தா போல படர்ந்திருக்கும். இதை வந்து கருடா ஹில்ஸ், கருடா வியூ பாயிண்ட் எல்லாம் சொல்றான். நிறைய பேஸ்புக்ல தேடினீங்கன்னா கூட கிடைக்கும். ஆச்சரியமா கருடாழ்வான நேர மலரூபமா சேவிக்கலாம் அப்படி பெருமாள் இருந்துட்டு இருக்கார். அந்த கருடனுடைய ரெண்டு ரெக்கைகள் அப்படின்றது ரெண்டு மலையா நீள்றது. பாக்குறதுக்கு இந்த திருமலையே ஒரு பெரிய பறவை போலவும், அத கருடாழ்வார்னு சொல்லக்கூடிய பறவை தன்னுடைய ரெக்கைகளாலே தன்னுடைய முதுகாலே தாங்கிட்டு இருக்கிறது போலவும் நமக்கு தெரியும். அப்படி கருடாழ்வானாகிற மலையிலே பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறானோ இல்லையோ திருவேங்கடமுடையான், அத கருடாழ்வானுடைய தோளின் மேலே எழுந்தருளி இருந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். இன்னொன்னும், இந்த அகஸ்தியர் சங்கராஜா இவாள்லாம் பெருமாளை சேவித்தா பாருங்கோ, சங்கராஜா தபஸ் பண்ணின சமயத்துல அப்போ பெருமாள் இவாளுக்கெல்லாம் சுவாமி புஷ்கரணி கரையில தானே சேவை சாதித்தான். அப்படி சேவை சாதித்த போது பெருமாள் அவளுக்கு எப்படி சேவை கொடுத்தான் அப்படின்னா, கருட வாகனனா கருடனின் மேல சேவை சாதித்தான். அதையும் இந்த விற்த்தாந்தத்தாலே இந்த நாமாவளியாலே கொண்டாடலாம். சங்கராஜா, அகஸ்தியர், பிரம்மா, ருத்ரன், சுக்கராச்சாரியர், தேவகுருவான பிருஹஸ்பதி, ஸ்வேதத்வீப வாசிகள், சனகாதி மகா யோகிகள், தசரதர், இத்தனை பேரும் பெருமாளை சேவிக்கிறா. எப்படி சேவிக்கிறான்னா, கருடாழ்வானுடைய தோளிலே எம்பெருமான் கருட சேவையிலே சேவை சாதிக்கிறான். அதனாலத்தான் திருவேங்கட மலையிலே கருட சேவை என்பது அடிக்கடி நடைபெறுகிறது. மலையிலே கருட சேவை விசேஷம். புராணத்திலே இவர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ பேர் திருவேங்கடமுடையான சேவிக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணின போதெல்லாம் கூட பெருமாள் கருட வாகனனாத்தான் இவாளுக்கெல்லாம் சேவை சாதித்திருக்கிறான். ராமகிருஷ்ண தீர்த்தத்தினுடைய வைபவத்தை பார்த்த போது கூட அனுபவித்தோம். ராமகிருஷ்ண மகரிஷிக்கும் பெருமாள் கருட வாகனனா சேவை சாதித்தான். குமாரதாரிகா தீர்த்த வைபவத்திலே சுப்பிரமணியனுக்கும் பெருமாள் கருட வாகனத்திலே வந்து சேவை சாதித்தான் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இப்படி பெருமாள் கருடன் பெயர்ல எழுந்தருளி சேவை சாதித்தபடியினாலே எல்லோருடைய கண்களுக்கும் கருடனுடைய தோல் மேல இருந்து பெருமாள் சேவை சாதித்தபடியினாலே கருடஸ்கந்த வாசி, கருடனுடைய தோல் மேலே திகழ்பவன் அப்படின்னுட்டு இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒரு திருநாமம் இங்கே வழங்கப்பட்டது. பெரியாழ்வார் மதுரையிலே பரதத்துவ நிர்ணயம் பண்ணின போது திருமால் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணி அந்த பொற்கிழியை அறுத்துண்டு வெற்றிவாகை சூடி அந்த ராஜாவாலே கௌரவிக்கப்பட்டு யானை மேல அப்படி நகர்ல ஊர்வலம் அழைத்து வரப்பட்டார் பெரியாழ்வார். அப்போது அவர் கொண்டாடப்படுவதை கௌரவிக்கப்படுவதை பார்த்து தான் சந்தோஷப்பட வேண்டும், அவருக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வான வீதியிலே ஆகாச வீதியிலே பெருமாள் கருட வாகனனா பிராட்டிகளோடு கூட சேவை சாதித்தான்னு பார்க்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரியான சேவை இந்த மலையிலே எத்தனையோ பக்தர்களுக்கு, பெரியாழ்வாரை போல எத்தனையோ பக்தர்களுக்கு. நான் தான் பரம்பொருள், வேதத்தினுடைய ஸ்வரூபமான கருடனின் தோல் மேலே நிற்கக்கூடிய தகுதியும் தைரியமும் என் ஒருவனுக்கே உண்டு. வேதத்தின் மேலேயே நிந்துண்டு வரேன் காலை வச்சு அப்படின்னா நன்னா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் காட்டி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் நான் தான், வேறு யாரும் கிடையாது. அதனாலதான் கருட வாகனம் பெருமாள் பிராட்டியை தவிர யாருக்கும் கிடையாது. ததுருஷஸ்தே சமாரூடம் வைனதேயம் மகாபலம் ஹரிஹே மாதிரிசிகரே நிலமேகமிவஸ்திதம் துஷ்டாவாத ததா பிரம்மா தேவாதிபதிமவ்யயம் பக்ஷிராஜமாரூடம் சிரோபிஹ் பிரணிபத்யதம் ஏவமுக்தே ததஸ்தேஷு சனகாத்யஸ்ச யோகினஹ
பிரணம்ய துஷ்டு உர்தேவம் வைனதேயோ பரிஸ்திதம் அப்படின்னு வாமன புராணம் யார் யாருக்கெல்லாம் கருட வாகனனா பெருமாள் சேவை சாதித்தான் அப்படின்னுட்டு பட்டியல் போடுறது. தேவர்களினுடைய அதிபதியான இந்திரன், பிரம்மா, பக்ஷிராஜன் சொல்லக்கூடிய கருத்மானும் கூட தபஸ் பண்ணின போது அவனுக்கும் கூட அப்படியே ஒரு முறை சேவை சாதித்திருக்கிறான். சனகாதி யோகிகளுக்கெல்லாம் சேவை சாதித்தான். இப்படி எத்தனை பேருக்கும் பெருமாள் கருட வாகனனா சேவை சாதித்தான் அப்படின்றது இந்த நாமாவளி சொல்லப்பட்டது. இதிலே சம்பிரதாயமா ஒரு ரகசியம் உள்ளது. என்ன அப்படின்னா, பெருமாள் பலமுறை கருட வாகனத்திலே வாழ்க்கெல்லாம் சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் பல கோவில்கள்ல, பல திவ்யதேசங்களிலே, பல அக்ரஹாரங்களிலே பெருமாள் கருட சேவன்னா விசேஷமா எல்லா ஸ்ரீவைஷ்ணவாலும் போய் சேவிக்கிறார். லோகத்துல எத்தனையோ கோயில் இருந்தாலும் அங்கெல்லாம் எந்த திருவிழா, எந்த உற்சவம் வசத்தியா சொல்லப்படுறதுன்னா தேர் திருவிழா, ரதோத்சவம், தேர், ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னா அது ஒரு பெரிய திருவிழா. எல்லா ஜனங்களும் 10 நாள் 20 நாள் அந்த விழாக்கு போக முடியலன்னா கூட தேருக்கு தான் போய் நிப்பா, மொத்த பேரும் சேர்ந்து தேரை பார்த்துடணும், தேர்ல சுவாமியை பார்த்துடணும் அப்படின்னுட்டு. ஆனா பெருமாளுக்கு மட்டும் தேர் விசேஷம்தான், எல்லா வாகனமும் விசேஷம்தான் இல்லைன்னு இல்ல. ஆனா எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக கருட வாகனமே பெருமாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே, பரமைகாந்திகளான பாகவதோத்தமர்களாலே கொண்டாடப்படுகிறது. இதற்கு என்ன காரணம், இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, பெருமாளுக்கு என்ன அப்படி இஷ்டம் கருட வாகனத்தின் மேலே சேவை சாதிப்பது அப்படின்னா, பிரம்மசூத்திரம் சொல்றது சாஸ்திர யோனித்துவாத்து அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். அதாவது பெருமாளை, பரம புருஷனை, பரம்பொருளை சேவிக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகான்கள், வேற வேற லோகத்திலே வசிப்பவர்கள்லாம் அவா விசேஷமான சக்தி உடையவர்கள் அப்படின்றபடினாலே அவா தங்களுடைய தபஸினாலே பெருமாளை நேர சேவிப்பா. அவா தபஸ் பண்ணி பெருமாளை வரவைக்கக்கூடிய சாதனை அவளால பண்ண முடியும். அவளுடைய திவ்ய திருஷ்டியினாலே பெருமாளை உணர்வார்கள். நம்மெல்லாம் பிரகிருதி மண்டலத்திலே இந்த சத்வம் ரஜஸ்தமஸ்ன்ற முக்குணங்களுக்கும் அடிமைப்பட்டு, இந்த பிரகிருதி குணங்களுக்கு அடிமைப்பட்டு அப்படியே இருந்துருக்கக்கூடிய அல்பமானவா தானே, நமக்குன்னு விசேஷமான சக்தி ஒன்றும் கிடையாதோ இல்லையோ. நமக்கெல்லாம் பரம்பொருளை, பரம் தத்துவத்தை உணர்வதற்கு, அறிவதற்கு ஒரு சாதனம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் தான் சாதனம். சாஸ்திரமாகிய கைவிட கை கொண்டு அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவார். இந்த சம்சாரம், இந்த பிரகிருதி மண்டலம் ஒரு இருட்டா இருக்கிறது, ஒண்ணுமே தெரியல, எதுல யார் வரா, எங்க என்ன இருக்குன்னே தெரியல. அப்படி இருட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் போலத்தான் ஜீவாத்மாக்களான நாமம் இந்த பிரகிருதி மண்டலத்திலே அஜ்ஞானத்திலே மூழ்கி இருக்கு. இப்ப எதிர்ல இருக்க வசுவை பார்க்கணும், ஏதானும் எங்க இருக்கு, எது இருக்கு, எடுக்கணும், எடுக்கணும்னா என்ன பண்றோம், விளக்கேற்றி சொன்னோமான அந்த விளக்கினுடைய ஒளியில இருள் போய் தெரியறதோ இல்லையோ. அந்த மாதிரி சாஸ்திரம் என்கிற கை விளக்கு, கை விளக்குன்னா பெருமாளுக்கு உபச்சாரமா கற்பூரத்துக்கு பதிலாக ஒரு தீபம் காட்ட பாருங்க, அது அப்படி இல்லைன்னா தீவட்டி, இதுக்கெல்லாம் கை விளக்குன்னு பெயர். கையில ஏந்தின்ற விளக்குன்றதுனால கை விளக்குன்னு பெயர். அதை ஏற்றி பார்த்தோம்னா அங்க இருட்டு போயிடுறது, எதிரில் இருக்கிற வஸ்து கண்ணுக்கு தெரியறது, நமக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமோ இல்லையோ. அந்த மாதிரி சாஸ்திரமாகிற கை விளக்க கொண்டு நம்ம தேடணுமா, இந்த சாஸ்திரமாகிற கை விளக்கு அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை அழிச்சுட்டு அந்த ஒளியினாலே, சாஸ்திரத்தினுடைய ஒளியினாலே, தன்னுடைய சக்தியினாலே பெருமாளை காட்டி கொடுக்கும் நமக்கு. அதனால இந்த பிரகிருதி மண்டலத்திலே இருக்கக்கூடியவர்கள் முதல்ல பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனை சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிய முடியும் அப்படின்னு வியாச பகவான் தெரிவிக்கிறார். சாஸ்திரங்களை எல்லாம் வசந்த சாஸ்திரம் இது. முதல்ல சாஸ்திரம்னா என்ன, இது நல்லது இதை பண்ணு, இது பொல்லாதது இதை பண்ணாதே அப்படின்னு, இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு நமக்கு விதிப்பதும் தடுப்பதும் எதுவோ அதுவே சாஸ்திரம். ஒரு சாஸ்திரமானது 1000 தாய் தந்தையர்களை காட்டிலும் நம் மேல அக்கறை உடையது. ஒரு அம்மா அப்பா நம்ம மேல அக்கறையில சொல்லக்கூடிய விஷயங்களை ஒழுங்கா கடைபிடித்தாலே நாம நல்லா பூரணமான வாழ்வை வாழலாம், நல்ல கதிக்கு போகலாம் அப்படின்னா, 1000 தாய் தந்தையர்கள் சேர்ந்து அக்கறை காட்டினா அதை கேட்டா அந்த குழந்தை எப்படி வளரும்னு பாருங்க. அப்படித்தான் சாஸ்திரத்தினுடைய அக்கறை நம்ம பேர்ல. சாஸ்திரப்படி வாழ்ந்தோமானா 1000 தாய் தந்தையர்களாலே வளர்க்கப்பட்டதை காட்டிலும் இன்னும் நல்லபடியா வருவோம் மேல. அதனாலதான் சாஸ்திரமானது 1000 தாய் தந்தையர்களை காட்டிலும் நம் மீது பரிவு கரிசனம் உடையதுன்னு சாஸ்திரங்களே சொல்றது நமக்கு. அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் உசந்தது எதுன்னா, அந்த தர்மங்களுக்கெல்லாம் உசந்தது எதுன்னா, வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி, சாஸ்திரங்களிலே பரமானது, உத்தமமானது, உசந்தது, அதற்கு மேல ஒரு சாஸ்திரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஏற்றத்தை பெற்றது எதுன்னா வேதம்தான்.
வேதம் தான் பரமசாஸ்திரம். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம். வேதத்துக்கு மேலான சாஸ்திரமும் கிடையாது, கேசவன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுக்கு மேலான தெய்வமும் கிடையாதுன்னு சாஸ்திரம் காட்டி கொடுத்தது நமக்கு. அந்த பரம பிரமாணமான வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தை கொண்டுதான் நம்ம அந்த வேதத்தை படித்து ஆராய்ச்சி பண்ணி தான் எது பரபிரம்மம் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும் நம்மாலே இல்லையா. ஆனா இந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுன்னு சொல்லக்கூடிய கத்துக்கிறதுக்கு தான் எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யான்னு த்ரைவர்ணிக்கா மட்டும்தான் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியும்னு சாஸ்திரம் இருக்கு. எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஸ்திரீகள் வேதத்தை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றது. அப்படியே நம்மால இந்த கலியுகத்துல தகுதி உடையவர்களாக இருந்தாலும் கூட வேதத்தை கத்துக்க முடியறதான்னா, இன்னைக்கு ஓடுற ஓட்டத்துக்கு நம்மால லௌகீக படிப்பு அது இதுன்னு போறதுனால எல்லோராலையும் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியறது இல்லை. அப்படி வேத அத்தியனம் பண்ணினாலும் கூட அந்த வேதத்தினுடைய பாஷ்யம், வேதத்துக்கு என்ன அர்த்தம்னுட்டு வேதத்தினுடைய பொருளை வாசிக்க வேணும். வாசித்து விட்டு பிரம்மசூத்திரம் முதலான விஷயங்களை ஆச்சாரியரிடத்திலே காலட்சேபமாக கேட்க வேணும். அப்போ அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர வேணும் எது பரம்பொருள் என்று. இப்படி சாஸ்திரத்தின் வாயிலாக ஆராய்ச்சி பண்ணி இது பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டு அந்த பரம்பொருளை எப்படி அடையறதுன்ற வழியை தெரிஞ்சுண்டு, அந்த வழி ரெண்டு, பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி, பக்தி யோகமோ இல்ல சரணாகத்தியோ ஏதோ ஒண்ணு பண்ணி பெருமாள் அடையிறதுன்னு இது பெரிய ப்ராசஸ் இது. இதெல்லாம் இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பண்ண முடியாத காரணம் அப்படின்ற காரியம் அப்படின்றதுனாலதான் ஆச்சாரியா நமக்கு வசந்த சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வச்சிருக்கா. ஒரு ஒருத்தரும் வேதம் கற்று வேதத்தினுடைய பொருளை கற்று ஆராய்ச்சி பண்ணிதான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு நிக்காம ஆச்சாரியா சொன்னதை பண்ணுங்கோ நல்லது நடக்கும்னு சம்பிரதாயம் அப்படி தொடர்ந்து வர்றது நம்மளுடைய வசந்த சம்பிரதாயம். அந்த வேதமாகிற சாஸ்திரம் இருக்கிறது, அதை கொண்டுதான் பரபிரம்மத்தை அறிய முடியும்னு சொல்றாரோ இல்லையோ. அந்த வேதம் யாரு, அந்த வேதத்தினுடைய வடிவம் சொரூபம் என்ன, அந்த வேதமே கருடாழ்வானாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மம் வடிவெடுத்து வந்தா அதுதான் ராமன். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவா பரம், கிருஷ்ண பக்தின்னு சொல்லக்கூடியதே வடிவெடுத்து வந்தா அதுதான் நம்மாழ்வர். தயாதேவியே வடிவெடுத்து வந்தா அதுதான் திருமலை. அந்த மாதிரி வேதத்தை வந்து ஒரு வடிவமா ஒரு உருவமா ஒரு பர்சனா பார்க்கணும் அப்படின்னா அதுதான் கருடாழ்வான். கருடன் வேற வேதம் வேற இல்லை. ஆக வேதம் எது பரம்பொருள் என்று காட்டி கொடுக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி வேதமாகிற கருடாழ்வான் இதுதான் பரம்பொருள். வேதமாகிற என் மேலே ஒய்யாரமா ரெண்டு காலை தொங்க போட்டுண்டோ, என் தோல் மேலேயே காலை நீட்டிண்டு வரக்கூடிய வசந்த தெய்வம் இருக்கு பாருங்க மேல, அதுதான் பரதத்துவம், அதுதான் பரம்பொருள். வேதமாகிற நானே அதனுடைய திருவடிகளை என்னுடைய தலை மீதும் தோல் மீதும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தின் மேல காலை வைத்து ஏறக்கூடிய அந்த வசந்த தைரியமும் சக்தியும் யாருக்கு உண்டு, பரம்பொருளுக்கு மட்டுமே உண்டு. இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு கருடாழ்வார் நமக்கு எல்லாம் கூட காட்டி கொடுக்கிறார். கருடாழ்வார் கைய கூப்பிட்டு இருப்பார், ரெக்க அப்படி பறக்கிறா போல மேல நோக்கி இருக்கும். பெருமாள் சாதாரணமா அவர் பெயர்ல உட்கார்ந்துட்டு வரலாமோ இல்லையோ, ஆனா என்ன பண்றான் பெருமாள், தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் கருடாழ்வாருடைய ரெண்டு திருக்கரங்களிலே பொருத்துறான். அவர் இப்படி பின்பக்கமா தன்னுடைய கைய பெருமாள் திருவடியை வச்சுக்கிறாப்புல அதுக்கு வாட்டமா திருப்பி வச்சுக்கிறார். அந்த ரெண்டு கை மேல பெருமாள் தன்னுடைய காலை திருவடியை தொங்க போட்டு வரான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாஸ்திரங்களுக்கெல்லாம் வசந்த சாஸ்திரமான இந்த வேதம் கருடாழ்வானாக இப்போது இருக்கிறது. ஆக வேதமாகிற கருடாழ்வார் எனக்கு தெய்வம் இவன்தான், இவன் தான் பரம்பொருள், இவனுடைய திருவடிகளை நீங்கள் பற்றி கொண்டால் சரணாகதி பண்ணினா உங்களுக்கு எல்லாம் உத்தம கதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னுட்டு இதுதான் பரதத்துவம் அப்படின்னுட்டு அந்த திருவடிகளை காட்டி இவன் தான் பரதத்துவம் அப்படின்னு கருடாழ்வான் நமக்கு எல்லாம் உபதேசம் பண்றாராம், காட்டி கொடுக்கிறாராம். அதுக்குதான் பரதத்துவ நிர்ணயம்னு பெயர். இதை கருடாழ்வார் வாகனமாக ஒரு ஒரு கருட சேவையிலும் பண்ணுவது மட்டும் இல்லாமல் பெரியாழ்வாராக அவதாரம் பண்ணின போது கூட வேண்டிய வேதங்களோதி விரைந்து கழியத்தான் என்று சொல்கிறபடி இவன்தான் பரம்பொருள், இவன்தான் பரதத்துவம்னுட்டு மதுரை மாநகரிலே பரதத்துவ ஸ்தாபனத்தை பரதத்துவ நிர்ணயத்தையும் பண்ணினார். அதுதான் கருட சேவையினுடைய விசேஷம். உத்தமமான சாஸ்திரமான உத்தமமான பிரமாணமான கருடனாலே இவனே பரம்பொருள் அப்படின்னு காட்டி கொடுப்பதுதான் கருட சேவை. இதுல இன்னொரு தாத்பரியம் என்ன தெரியுமோ,
கருடாழ்வான் தன்னுடைய ரெண்டு திருக்கரங்களாலே பெருமாளுடைய ஏதோ ஒரு திருவடியை காட்டி கொடுக்கல, ரெண்டு திருவடியும் காட்டி கொடுக்கிறான். அப்ப கருடனுடைய ரெண்டு கைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய சம்பிரதாயத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய உசந்த ஏற்றமான உபய வேதாந்தம் என்பது. உபய வேதாந்தம் அப்படின்னா ரெண்டு வேதாந்தம், ஒன்னு சம்ஸ்கிருத வேதாந்தமான பிரம்மசூத்திரம் முதலானவைகள், அதை கொண்டும் பெருமாளை பிரம்மத்தை உணர முடியும், அறிய முடியும். இன்னொன்னு திரமிட வேதாந்தம்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியிலே ஆழ்வார்களாலே, குறிப்பா நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட திருவாய்மொழி முதலானவை திரமிட வேதாந்தம்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதாந்தம். இப்படி சம்ஸ்கிருத வேதாந்தம் என்ன, தமிழ் வேதாந்தம் என்ன, இது ரெண்டோ ரெண்டு கையா இருக்கு அங்கருடனுக்கு. தமிழ் வேதாந்தமாகிற ஒரு கையினாலும், சம்ஸ்கிருத வேதாந்தமாகிற இன்னொரு கையினாலும், உபய வேதாந்தங்களாலும் இந்த திருவடிகளே பரம்பொருளினுடைய திருவடிகள், என் தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த ஸ்ரீனிவாசன் தான் பரதத்துவம் அப்படின்னுட்டு கருடாழ்வான் ரெண்டு வேதாந்தங்களை கொண்டும் நமக்கெல்லாம் பரம்பொருளை காட்டி கொடுக்கிறான். இத்தனை காரணங்கள் இருக்கிற அப்படின்னால்தான் பரம வைதிகாலா இருக்கிறவாலும் கூட கருட வாகனம் அப்படின்னா உசுர விடுவா. எந்த உற்சவத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறாளோ இல்லையோ, கருட சேவையை வந்து அவ்வளவு ஆச்சரியமா சேவிப்பா. அதனாலதான் திருவேங்கடமுடையானுடைய கருட சேவைக்கு மட்டும் அத்தனை கூட்டம். முதல் மூணு நாள் உற்சவம் போலவே இருக்காது, நாலாம் நாள் ஆயிடுத்துன்னா கெடுபிடிகள் ஜாஸ்தியா போயிடும். ஏன்னா கருட சேவை சேவிக்கிறதுக்கு ஜனங்கள் பல மணி நேரம் முன்னாலேயே வந்து இடம் பிடிச்சிருவா கேலரியில. கருட சேவை ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் உற்சவம் உற்சவமாவே இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சாப்புல இருக்கும். அத்தனை பிரசித்தமானது வையம் போற்றும் வைசாகோத்சவம்னு காஞ்சிபுரத்திலே தேவபெருமாளினுடைய கருடோத்சவத்தையும் கூட அத்தனை ஆச்சரியமா லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்துன்றிருந்து சேவிக்கிறா. அப்படி இதுதான் பரதத்துவம்னு காட்டி கொடுக்கக்கூடியது இந்த கருட சேவை. அப்படி கருடனுடைய தோளிலே வசிப்பவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்று இந்த நமாவளி சொல்லிக் கொடுக்கிறது. கருடஸ்கந்த வாசினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. அடுத்தபடியாக 31வது நாமாவளி, அனந்த சிரசே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. அனந்த சிரசே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. இந்த நாமாவளியால் பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அனந்த சிரஹா என்பது. கணக்கே இல்லாத தலைகளை உடையவன் அர்த்தம். 32வது நாமாவளி, அனந்தாட்சாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. அனந்த அக்ஷாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. இந்த நாமாவளியால் பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அனந்தாட்சஹா என்பது. கணக்கே இல்லாத கண்களை உடையவன் அர்த்தம். 33வது நாமாவளி, அனந்த சரணாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அனந்த சரணாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியால் பகவானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அனந்த சரணஹா என்பது. கணக்கே இல்லாத திருவடிகளை உடையவன் அர்த்தம். இந்த மூன்று நாமாவளியையும் சேர்த்து அனுபவித்தால் நன்னா புரியும், ரசிக்கும்படியா இருக்கும். அனந்த சிரஹா, அனந்தாட்சஹா, அனந்த சரணஹா. கணக்கே இல்லாத தலைகளையும் திருக்கண்களையும் திருவடிகளையும் உடையவன் அப்படின்னு சொல்றார். இதையும் கூட ரெண்டு விதமா அனுபவிக்கலாம். ஒன்னு அந்தம் அப்படின்னா முடிவு, அனந்தம் அப்படின்னா முடிவே இல்லாதது, இன்ஃபைனைட்னு சொல்றமோ இல்லையோ, கணக்கே இல்லாம போயிட்டே இருக்கும், இத்தனைன்னு எண்ணி சொல்ல முடியாது. அத்தனை தலைகளாம், அத்தனை கண்களாம், அத்தனை திருவடிகளாம் பெருமாளுக்கு. இல்லையே திருவேங்கடமுடையான சேவிக்கிற போது பெருமாள் சங்கு சக்கரங்கள், அப்புறமா வைகுண்டஹஸ்தம், கட்டிஹஸ்தம், நாலு திருக்கரங்கள் தானே பெருமாளுக்கு, ரெண்டு திருக்கண்கள் தானே, ஒரு திரு தலை தானே உண்டு பெருமாளுக்கு, ஒரு சிரஸ் தானே உண்டு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, பெருமாளினுடைய விஸ்வரூப சேவை, பெருமாளுடைய விஸ்வரூப தர்சனம், எப்படி பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு எம்பெருமான் விஸ்வரூப சேவையை சாதித்தானோ, தன்னுடைய திருமேனியிலே லோகத்தையே வருங்காலத்தை எல்லாமும் கூட சிருஷ்டித்து காட்டினானோ, அந்த விஸ்வரூப சேவையை இந்த திருமலையிலே தபஸ் பண்ணின மகரிஷிகள் சேவிக்க விரும்பிய போது, இந்த திருவேங்கடமுடையான் அன்று கண்ணனாக அர்ஜுனனுக்கு பண்ணிய சேவையை, சாதித்த சேவையை, ரிஷிகளினுடைய பிரார்த்தனைக்கிணங்க திருமலையிலே கூட ஸ்ரீனிவாசன் அந்த விஸ்வரூபத்தை பலமுறை சேவை சாதித்திருக்கிறான். அதை கொண்டாடும் விதத்திலே அமைந்தது இந்த அனந்த சிரஹா, அனந்தாட்சஹா, அனந்த சரணஹான்னு சொல்லக்கூடிய மூன்று திருநாமங்கள். கணக்கில்லாத தலைகளையும் திருக்கண்களையும் திருவடிகளையும் உடையவனாக விஸ்வரூபத்திலே ரிஷிகளுக்கெல்லாம் சேவை சாதித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. பெருமாள் கருட வாகனனா இவாளுக்கெல்லாம் சேவை சாதித்தான், இவா சேவித்தா, அப்புறம் நிரந்தரமா உங்களுக்கு சேவை கொடுப்பேன்னு சொன்னா, அதன்படி விமானமும் பெருமாளும் பல வருஷம் இவாளுக்கு தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டா,
அடுத்தது திரும்ப பெருமாளை சேவிக்கணும், யார வந்து தபஸ் பண்ணவா, எப்ப பெருமாள் வருவான்னு தெரியலையே அப்படின்னு இவாள்லாம் வருத்தப்பட்டு இருக்கிற சமயத்துல சில ரிஷிகள் சொல்றா, நாம பெருமாளை விஸ்வரூபத்துல சேவிக்கணும், பெருமாளுடைய விஸ்வரூப சேவையை நாம எல்லாம் சேவிக்கணும், அதை பெருமாளிடத்திலே பிரார்த்திப்போம், அதுக்காக தபஸ் பண்ணுவோம், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து இவ அத்தனை பேரும் சேர்ந்து பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனத்துக்காக தபஸ் பண்றா. இதுவும் வாமன புராணத்திலே இருக்கக்கூடிய விஷயம். வேதம் என்ன சொல்றது, சகஸ்ர சீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாதுன்னு புருஷ சுப்தத்திலே 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 திருவடிகள், இதெல்லாம் உடைய புருஷன் சொல்றது. இங்க 1000 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1000 அர்த்தம் இல்ல, அனந்தம் அர்த்தம், எண்ணிக்கே இல்லாத கணக்கே இல்லாத தலைகளையும் கண்களையும் திருவடிகளையும் உடைய ஒண்ணு தான் அர்த்தம் இதுக்கு. இந்த பகவத்கீதையிலே கூட ஆச்சரியமாக பெருமாளே சாதித்தான், விஸ்வரூபாத்தியாயம்னு சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்திலே அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகாத்யதாயுதம் அப்படின்னுட்டு அநேக வக்த்ரம், கணக்கே இல்லாத முகங்கள். அந்த பெருமாளுடைய விஸ்வரூப சேவை அர்ஜுனனுக்கு எப்படி இருந்தது, அர்ஜுனனுடைய தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக நம்ம போல ஒரு மனுஷனா கண்ணன் ஒரே ஒரு திருமேனியோட கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்துட்டு இருக்கான். விஸ்வரூப சேவை சாதிக்கிற சமயத்துல அவனுடைய உருவமானது எப்படி வளர்ந்ததுன்னா, அப்படி ஒசரமா வாகாசத்தை முட்டக்கூடிய அளவுக்கு ஒசரம், லோகத்தையே அடைச்சின்னு இருக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய பருத்த குண்டான சரீரம். இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தையே பெருமாள் அப்படி நிரவி இருக்கிறான். சபை நிறைஞ்சிருக்கார் அந்த சுவாமி, யாரானா கொஞ்சம் குண்டா ஆஜானபாகவா இருந்தா உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அந்த சுவாமி சபை நிறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்றமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த அண்ட சராசரத்தையும் நிறைத்தவனாக எங்கும் பரவி இருப்பவனாக ஒரு பெரிய திருமேனியோட பெருமாள் விஸ்வரூபத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த விஸ்வரூப சேவையிலே பெருமாளுடைய திருமேனியிலே என்னென்னலாம் இவன் கண்ணுல தெரியறது அர்ஜுனனுக்கு, அநேக வக்திரம், நிறைய முகங்கள், கணக்கே இல்லாத முகங்கள், 100, 1000 எல்லாம் சொல்ல முடியாது, கணக்கில்லாத முகங்கள், அநேக நயனம், கணக்கே இல்லாத திருக்கண்கள், அநேக அத்புத தரிசனம், எங்கும் பார்க்க முடியாத ஆச்சரியமான சேவைகள் எல்லாம் கூட இவனுடைய விஸ்வரூப திருமேனியிலே கிடைக்கிறது. வருங்காலத்திலே என்னென்ன நடக்க போறதுன்றதெல்லாம் கூட அந்த திருமேனியில தெரியறது. அதெல்லாத்தையும் விட ஆச்சரியமா, அந்த திருமேனியிலே அர்ஜுனன் தன்னை பார்க்கிறான், தான் இருக்கக்கூடிய தேரை பார்க்கிறான், அதை ஓட்டக்கூடிய கண்ணனை பார்க்கிறான், அந்த யுத்தகலத்தை பார்க்கிறான், என்னென்னவோ எல்லாம் தெரியறது. அப்படி அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் நிறைய தெரியறது அந்த திருமேனியிலே. அநேக திவ்யாபரணம், அதி ஆச்சரியமான ஆபரணங்கள்லாம் நிறைய சாத்தின் இருக்கான் பெருமாள். அநேக ஆயுதம், எத்தனையோ ஆயுதங்கள், இது இந்த ஆயுதம்னு தான் மகாவீரனான அர்ஜுனனுக்கு கூட பெயர் தெரியாத ஆயுதங்கள்லாம் பெருமாள் திருமேனியிலே உண்டு. அத்தனை தலைகளிலும் அத்தனை கைகளிலும் பெருமாள் அத்தனை ஆயுதங்களை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிறான். 10 திக்கிலும் முகங்களாம் பெருமாளுக்கு, 8 திக்கு, மேல ஆகாசம் கீழே பூமின்னு சொல்லி மேல ஒரு முகம் கீழே ஒரு முகம் சுத்தி முகங்கள் அப்படின்னுட்டு 10 திக்கிலும் கணக்கில்லாத முகங்கள், அத்தனை முகங்களிலும் கணக்கில்லாத கண்கள், அத்தனை உருவத்துக்கும் கணக்கில்லாத திருவடிகள்னுட்டு பெருமாள் கணக்கே இல்லாம இருந்துட்டு இருக்கான். அத்தனை விதமான ஆபரணங்களை சாத்தின் இருக்கான், ஆயுதங்களை ஏந்தின் இருக்கான். நம்மாழ்வார் கொண்டாடுறாரு பாருங்க, பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே. பெருமாளுக்கு திருவாபரணமும் கணக்கே கிடையாது. நமக்கு ஆபரணம் அப்படின்னா ஏதோ நெக்லஸ், செயின், தோடு அப்படின்லாம் சிலதை சொல்லி அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு எழுதினோமானா ஒரு 4 பேப்பருக்கு மேல வராது. பெருமாளுடைய திருவாபரணங்கள் தான் எத்தனை, ஒரு ஒரு திவதேசத்திலும் எத்தனை எத்தனையோ பிரத்யேகமான திருவாபரணங்கள் என்ன, பொதுவா எல்லா எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான சாமான்யமான திருவாபரணங்கள் என்ன, கல்கத்தூரான்னு சொல்றோம், நாகாபரணம்னு சொல்றோம், எத்தனையோ திருவாபரணங்கள் நம்ம கேள்விப்படாதது. மனுஷாலா இருக்கிறவா ஸ்திரீகள் அணிந்து கொள்ளாத ஆபரணங்கள்லாம் பெருமாளுக்கு உண்டு. அப்படி பல பலவே ஆபரணம், பெருமாளுடைய திருவாபரணங்கள் கணக்கே கிடையாது. அப்படியே பெருமாளுடைய திருநாமங்களும் பல பல, விஷ்ணுவுக்கு ஒரு சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேசனுக்கு ஒரு சகஸ்ரநாமம் வெங்கடேச சகஸ்ரநாமம்னுட்டு ஒரு ஒரு மூர்த்திக்கும் நாம ஒரு தொகுப்பா தான் இந்த 1000 நாமாக்களை வச்சுட்டு இருக்கமே தவிர அந்த 1000 தான் பெயர்னு கிடையாது, பெயரும் பல பலவே. இப்படி எல்லாம் பல பலவா பல பலவா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்திலே சேவை சாதித்தான். ரூபம் மகத்தே பகுபக்த்ர நேத்திரம் மகாபாகோ பகுபாகூருபாதம் பகூதரம் பகூதம் ஸ்ட்ராகராலம் திருஷ்டுவாலோகா
பரவியாதிதாஸ்ததாஹம். எம்பெருமானே, இந்த விஸ்வரூபத்திலே உன்னுடைய திருமேனி எப்படி இருக்கிறது தெரியுமா? மகத்து பெரிய திருமேனி, எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெரிய திருமேனி. உன்னுடைய ரூபம் அப்படி இருக்கிறது, மகத்தான ரூபம். பகு பாகு, எத்தனை தோள்கள் உனக்கு. பகு வக்திரம், எத்தனை முகங்கள் உனக்கு. பகு நேத்திரம், எத்தனை கண்கள் உனக்கு. பகு பாகு, எத்தனை புஜங்கள் உனக்கு. பகு ஊரு, எத்தனை தொடைகள் உனக்கு. பகு பாதம், எத்தனை திருவடிகள் உனக்கு. பகு உதரம், எத்தனை வயிறுகள் உனக்கு. பகு கராள தம்ஷ்டரம், எத்தனை கோரப்பற்கள் உனக்கு. வராக பெருமானை போலே, நிருசிம்மனை போலே, இப்படி எதை பார்த்தாலும் பகு பகு பகுன்னுட்டு அனந்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இன்னொரு பொருள் பகு, நிறைய கணக்கில்லாததுன்னுட்டு. இங்க அனந்தம்னு சொன்ன நாமாவளி அங்க கீதையிலே பகுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பகவத்கீதையிலே பெருமாள் அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தானே, அந்த வசந்த விஸ்வரூப தர்சனத்தை ரிஷிகளினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருவேங்கடமுடையான் இந்த மலையிலே சேவை சாதிக்கிறான். இந்த விஸ்வரூபத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பெருமாள் தன்னுடைய திருமேனில காட்டிடுவான். இந்த பூலோகம் மட்டுமல்ல, இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய 7-14 லோகங்கள் மட்டுமல்ல, எத்தனை அண்டங்கள் சராசரங்கள் பிரம்மாண்டங்கள் உண்டோ அது அத்தனையும் சீவைகுண்டத்தோடைய கூட சேர்த்து என்னென்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பெருமாளுடைய திருமேனியில சேவித்திடலாம். அன்னைக்கு விஸ்வரூபத்திலே பெருமாள் திருமேனியை சேவிச்சிட்டோம் அப்படின்னா பெருமாளுக்கு சமானமானவா நாம? எப்படின்னா பெருமாள் எப்படி எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கானோ அந்த மாதிரி ஒரு இடத்துலயே எல்லாத்தையும் பார்த்துடலாம் நாம பெருமாளுடைய திருமேனியிலே. அப்படி பிரபஞ்சம் முழுவதையும் கூட பெருமாள் தன்னுடைய திருமேனியிலேயே காற்ற சேவைக்கு தான் விஸ்வரூபம்னு பெயர். அங்கே இதற்கு முன்னாலே நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு டிஸ்பிளே போல அப்படியே வீடியோ போல தெரியுமா? இதுக்கு மேல நடக்க போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட, எதிர்காலத்திலே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட தெரியுமா? அப்படி கணக்கில்லாத தலைகளும் திருவடிகளும் திருக்கண்களும் அந்த ரூபத்திலே இருக்கும். அந்த விஸ்வரூப சேவையை அர்ஜுனனுக்கு சாதித்த போது பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றான், அர்ஜுனா நீ சேவித்த இந்த விஸ்வரூபம் எல்லோராலும் சுலபத்திலே சேவித்து விட முடியாத ஒன்று. யார் வேணாலும் நான் பெருமாளுடைய பக்தன், எனக்கு விஸ்வரூப சேவை கிடைக்கணும்னு நினைச்சுட்டா அவளுக்கு கிடைச்சிடாது. தேவர்கள் எல்லாம் கூட பல காலமா இந்த விஸ்வரூப சேவையை சேவிக்கணும்னு தபஸ் பண்றா, ஆனா இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமோ? நிஜமாவே என்னிடத்துல அளவு கடந்த பரம பக்தி எவனுக்கு உண்டோ அவனுக்கு தான் இந்த விஸ்வரூப சேவை கிடைக்கும் அப்படின்னுட்டு பெருமாளே இந்த விஸ்வரூப சேவையை ஆச்சரியமா புகழறார், கொண்டாடுறார். அப்படி பரம பக்தர்களாலே மட்டுமே காணக்கூடிய, காண முடிந்த இந்த விஸ்வரூபமானது அகஸ்தியர் முதலான மகர்ஷிகளுக்கு திருமலையிலே சீனிவாசன் மூலமாக கிடைத்தது. அகோ பகவதஸ்தஸ்ய மாஹாத்மியமிதௌஜஸஹ பிரம்மாண்ட கமேஷேஷம் தத்கேன வ்யாப்தம் ஸ்வதேஜஸ பிரசன்னாஸ்தே கடாக்ஷாஶ்ச தீபயந்தோ திஷோதஶ சகாஷிரே ஸ்வதோஜோபிஹி சதஶஸ்தஸ்ய ஷாரங்கினஃ சதஶோ பாஹவஶ்சாபி ஹரேஃ கிரிகரோபமா வதனானி ஜ்வலந்தி ஸ்ம பூர்ணேந்து சதுஷானி வை சோபிதான்யமலைர் திவ்யைஹி சரத்மைஹி குண்டலைஸ்ததா அப்படின்னுட்டு இந்த விஸ்வரூபத்தை தாங்கள் சேவித்த அந்த அனுபவத்தை, தங்களுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை ரிஷிகள் இந்த ஸ்லோகங்களா வெளிப்படுத்துறா. அஹோ பகவதஸ்தஸ்ய மகாத்மியம் இதௌஜசஹ, பகவானுடைய அந்த மகிமை, அந்த சந்தோஷம், அந்த ஆற்றல், அந்த பிரம்மாண்டம் என்னன்னு சொல்றது வார்த்தையாலே வர்ணிக்க முடியாதுங்க. பிரம்மாண்டக மசேஷம், ஒன்னு பாக்கி இல்லாம இந்த பிரம்மாண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விசேஷத்தையும் கூட, அத்தனை விஷயங்களையும் கூட அவனுடைய திருமேனியிலே காட்டினானே இந்த சேவையிலே. பிரசன்னாஸ்தே கடாக்ஷாஸ்த தீபயந்தோ திசோதசா சகாசிரே சதேஜோபிஹி சதஸ்தஸ்தி சாரங்கினா, திக்கிலும் கணக்கே இல்லாத முகங்கள் இவனுக்கு, அத்தனை திருக்கரங்கள், அத்தனை கரங்களிலும் சாரங்கம் முதலான வில் முதலான ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். கணக்கே இல்லாத தோள்களை காட்டினான் அந்த ரூபத்திலே. இத்தனை இருந்தும் கூட அந்த முகம் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன இப்படி இருக்கானே பெருமாள் அப்படின்னுட்டு பார்த்து நடுங்கும்படியா, பயந்து ஓடிவிடும்படியாக இல்லை. வதனானி ஜ்வலந்திஸ்ம பூர்ணேந்து சதுருஷானிவை, பௌர்ணமி நிலவுன்னு சொல்லக்கூடியதை எப்படி பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல அழகா இருக்குமோ, பாக்குறவா மனசு அப்படி குளிர்ச்சியா நிறைந்திருக்குமோ, அந்த மாதிரி பெருமாளுடைய முகம் அத்தனை அழகாக, இத்தனை கைகள், இத்தனை கண்கள், இத்தனை கால்கள், இத்தனை தோள்கள், இத்தனை ஆயுதங்கள், இத்தனை ஆபரணங்கள்னு இவ்வளவு பெரிய திருமேனியா இருந்தாலும் கூட என்ன இப்படி வந்து நிக்கிறானே பெருமாள்ன்ற பயத்தை ஏற்படுத்தாமல், நம்மளுடைய பக்தியின் காரணமாக
பெருமாளுடைய திருவகு மண்டலமானது முழு நிலாவை போன்று குளிர்ச்சியாக நம்முடைய மனசுக்கெல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது. சோபிதான் அமலைகி திவ்யைகி சரத்னைகி குண்டலைஸ்ததா. அப்படி பெருமாள் தூய்மையான அப்பழுக்கற்ற தன்னுடைய திருமேனியிலே நிறைய ரத்தனங்களாலான குண்டலம் முதலான எத்தனையோ ஆபரணங்களை சேவித்துக் கொண்டு தகதகான் மின்னி ஜொலித்து சேவைசாதித்தான். அப்படின்னுட்டு இந்த அகஸ்தியர் முகதான மகர்ஷிகள் எல்லாம் திருவேங்கடமுடியானிவாளுக்கு விஸ்வரூபத்திலே சேவை சாதித்ததை கொண்டாடினார்கள் வாமன புராணத்திலே. அப்படி அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தது போல அகஸ்தியர் முதலானவாளுக்கெல்லாம் கூட அனந்த சிரசோடும் அனந்த சரணங்களோடும் சேவை சாதித்த திருவேங்கடமுடியானுக்கு நமகான்றது இந்த மூணு நாமாவளிகளினுடைய தாத்பரியம். இதுக்கு இன்னொரு விதமான அனுபவம் என்ன அப்படின்னா, வாமன புராணத்திலே இந்த மலையே பெருமாள் என்பதற்கு என்ன ஆதாரம்னு சொல்ல வந்த ஸ்லோகம், பகவான் தேவ தேவேசகா சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி நானாவிதானி ரூபாணி விப்ரத் விஹரதி ஸ்வயம் க்வசிச்ச தேவ ரூபேன க்வசின் மானுஷ ரூபதஹ க்வசிச்ச மிருக ரூபேன க்வசித் வ்ருக்ஷாதி ரூபதஹ. பகவான் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், தேவ தேவேசன் தேவர்களுக்கெல்லாம் கூட ஈஸ்வரனாக இருப்பவன், தெய்வமாக இருப்பவன், அவன் சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி இந்த மலையிலே இருக்கக்கூடியதான அத்தனை வஸ்துக்களாக அவனே இருக்கிறான். நானாவிதானி ரூபாணி விப்ரத் விசரதி ஸ்வயம், மலையிலே என்னென்ன விதமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் உண்டோ அதெல்லாம் கூட பெருமாள் தான். வசிச்ச தேவரூபேன, தேவர்களாகவும் இந்த மலையில் அவனே நடமாடுறான். பச்சின் மானுஷ ரூபத்தகா, மனுஷரூபம் எடுத்துக்கொண்டும் இந்த மலை மீது அவன் வாசம் பண்ணுகிறான். பச்சிச்ச மிருக ரூபேன, மிருகங்களாகவும் எம்பெருமான் இந்த மலையின் மீது வசிக்கிறான். பசித் விருக்ஷாதி ரூபத்தக, ஹரிச்சந்தன கோத்ரேந்திர சுவாமினே நமகா என்கிற நாமாவலியிலே அனுபவித்தது போல வசந்த ஹரிச்சந்தன விருட்சம் முதலான மரங்களாகவும் இந்த மலையிலே பெருமாளையே இருக்கிறான். அதனால மலை மேலே கண்ணால காணக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பெருமாள் தான். இப்போ மலையில இத்தனை வஸ்துக்களாக இத்தனை விதமான பிராணிகளாக வர்க்கங்களாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஒரு ரூபத்துக்கும் ஒரு ஒரு தலை, ரெண்டு ரெண்டு கண்ணு, ரெண்டு ரெண்டு காலு அப்படின்னு வச்சுக்கோங்க, எத்தனை சிரஸ் பெருமாளுக்கு! அனந்த சிரஸ், கணக்கே இல்லாத தலை. அனந்த சிரசே நமகா, அனந்த சரணாய நமகா, இத்தனை திருவடிகள், கணக்கே இல்லாத திருவடிகள். அனந்த ஆக்ஷாய நமகா, கணக்கே இல்லாத அக்ஷங்கள் கண்கள். கரந்தெங்கும் பரந்துலன்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துவாகவும் பெருமாள் இருந்தால், ஒரு ஒரு வஸ்துவாக பெருமாள் இருக்கிறானே, அந்த ஒரு ஒரு உருவத்துக்கும் கணக்கில்லாத தலைகள் உண்டு, கால்கள் உண்டு, கண்கள் உண்டுன்னு சொல்ற பட்சத்துல, இன்னைக்கும் கூட அந்த விஸ்வரூப சேவையை வேறு விதமாக பெருமாள் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறான்னு இதை இன்னொரு விதமாகவும் அனுபவிக்கலாம். அனந்த சிரசே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா, அனந்தாட்சாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா, அனந்த சரணாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாயன் மனம் புகுந்தாய் மண்ணினின்னாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.